السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை புகழ்ந்து, இறுதி தூதர் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பின்னால், கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பேரருளால் ஒரு சிறப்பான நிகழ்ச்சி, இரண்டு நாட்களை கொண்ட இந்த மகத்தான நிகழ்ச்சியிலே இடையிலே நல்ல தலைப்புகளில் வகுப்புகள், இவ்வாறான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா யாருக்கு வழங்குகிறானோ நிச்சயமாக அவர்களுக்கு அல்லாஹ் நலவை நாடியிருக்கிறான் என்பது அர்த்தமாகும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மையுரிதில்லாஹு பிஹி ஹைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன், அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகிறானோ அவருக்கு மார்க்கத்தில் விளக்கத்தை கொடுக்கிறான். இந்த பாக்கியம் எல்லோருக்கும் கிடைப்பதில்லை, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா யாருக்கு தௌஃபிக் செய்கிறானோ அவர்களுக்கு தான் இந்த பாக்கியம் கிடைக்கிறது. அந்த வகையிலே கணித்திற்குரிய சகோதர சகோதரிகளே, மரணம் முதல் மன்னரை வரை என்ற இந்த தலைப்பு ஒரு கொள்கை சார்ந்த, அதே நேரத்தில் தர்பியாவோடு தொடர்பான ஒரு தலைப்பாகும். நாம் வாழக்கூடிய இந்த காலம் ஃபித்னாக்கள் நிறைந்த ஒரு காலமாகும். அல்லாஹு தஆலா நம்மிடத்திலே தந்திருக்கிற மிக அற்புதமான ஒரு உறுப்பு தான் உள்ளமாகும். இந்த உள்ளம் உயிரோட்டமாக இருந்து உள்ளம் சீரடைந்தால் நமக்கு வெற்றி இருக்கிறது. உள்ளம் கரைபடைந்து நம்முடைய காரியங்களெல்லாம் சீர்கட்டு விடுமாக இருந்தால் நிச்சயமாக நமக்கு எல்லோருக்கும் தோல்விதான் இருக்கிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உண்மையிலே இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் நம்மை சுய பரிசோதனை செய்து பார்க்கிற போது நம்முடைய உள்ளங்களில் படிந்திருக்கக்கூடிய கறைகளை நம்மால் உணர முடிகிறது. ஒரு சிலர் வேண்டுமென்றே அவர்களை பற்றி சிந்திக்காமல் அடுத்தவர்களை பற்றியே சிந்தித்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும். நாம் நம்மை பற்றி சுய பரிசோதனை செய்யும்போது நம்முடைய உள்ளங்கள் கரை படிந்திருப்பதை நம்மால் நன்றாகவே உணர முடிகிறது. இந்த கரைகளை அகற்றுவதற்கான நிறைய வழிகளில் இவ்வாறான நிகழ்ச்சிகளும் ஒன்றாகும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. குறிப்பாக அல்ஹம்துலில்லாஹ் அல்மனார் சென்டர் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மறுமை நாளை பற்றி நினைவூட்டுவதற்காக செய்யப்பட்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி, இது நம்முடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் என்று நான் நம்புகிறேன். அல்லாஹ் அதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்ய வேண்டும். இந்த தலைப்பு நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கான ஒரு தலைப்பாக இருக்கிறது. ஒரு நினைவூட்டல் வகுப்பு இது, ஒரு தரபியா வகுப்பு இது. வதக்கிர் ஃபஇன்ன அஸ்-ஸிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், நினைவூட்டுங்கள். வதக்கிர், தக்கிர் என்று சொன்னால் நினைவூட்டுங்கள், உபதேசம் செய்யுங்கள் என்பது அர்த்தமாகும். நினைவூட்டுங்கள், உபதேசம் செய்யுங்கள், நிச்சயமாக ஈமான் உள்ளவர்களுக்கு மூமின்களுக்கு அந்த நினைவூட்டல் பயனளிக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்லும்போது ஃபதக்கிர் இன்னஃபஅத்தி ஸிக்ரா, நினைவூட்டல் பயனளிக்குமாக இருந்தால் நபியே நீர் நினைவூட்டுவீராக என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார்.
நினைவூட்டல் பயனளிக்குமாக இருந்தால் நபியே நினைவூட்டுவீராக. பயனளிக்குமா இல்லையா யாருக்கு தெரியும்? பயனளிக்குமாக இருந்தால் நினைவூட்டுவீராக. இப்போ உங்களுக்கு பயனளிக்குமா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. வல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? பயனளிக்குமாக இருந்தால் நினைவூட்டுவீராக, உபதேசம் செய்வீராக. இப்போ இந்த குர்ஆன் வசனத்திற்கு ஷேக் உசைமீன் ரஹிமஹுல்லா அவர்கள் விளக்கம் சொல்லும்போது, நீ நினைவூட்டு, நினைவூட்டுதல் நீ யாருக்கு நினைவூட்டுகிறாயோ அவர்களுக்கு பயனளிக்காவிட்டாலும் நிச்சயமாக நினைவூட்டுகிற உனக்கு பயனளிக்கும். ஃபதக்கிர் இன்னஃபஅத்தி திக்ரா, நினைவூட்டுதல் பயனளிக்குமாக இருந்தால் நீ நினைவூட்டு. மக்களுக்கு பயனளிக்குமா இல்லையா என்பது உனக்கு தெரியாது, ஆனால் நிச்சயமாக சொல்லக்கூடிய உனக்கு பயனளிக்கும் என்று அவர்கள் அதற்கு ஒரு அற்புதமான விளக்கத்தை சொல்கிறார்கள். அந்த அடிப்படையில் எல்லோருக்கும் இன்ஷா அல்லாஹ் பயனளிக்க வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனையோடு வகுப்புக்குள் செல்லலாம் என்று நினைக்கின்றேன். மவுத் எல்லோரும் பார்க்கிற, எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற ஒன்றுதான் மவுத். அல்லாஹு தஆலா அதனால்தான் மௌத்திற்கு யக்கீன் என்ற சொல்லை குர்ஆனில் பயன்படுத்துகிறான். மௌத் என்ற சொல்லை பயன்படுத்தினாலும் ஓரிடத்தில் யக்கீன் என்ற சொல்லை பயன்படுத்துகிறார். வஅபுது ரப்பக ஹத்தா யத்தியக்கல் யக்கீன், உனக்கு யக்கீன் வருகிற வரை உன்னுடைய ரப்பை நீ வணங்கி கொண்டு. யக்கீன் என்றால் நேரடியான அர்த்தம், உறுதியானது, நிச்சயமானது. உறுதியானது, நிச்சயமானது என்று அல்லாஹ் இங்கே குறிப்பிடுவது மௌத்தை தான். மௌத் என்பது உறுதியானது, நிச்சயமானது, நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம், கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். மௌத்தை இந்த உலகத்தில் யாருமே மறுப்பதில்லை. ஒரு கடவுளை மறுக்கிறவன் கூட மௌத்தை மறுப்பது கிடையாது. மௌத் என்பது நிச்சயமானது. மூமின்களாகிய நம்மை பொறுத்தவரையில் இந்த மௌத்தை நாம் படிப்பினையோடு பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா நம்மை படைத்திருப்பது இந்த உலகத்தை ஆண்டு அனுபவிப்பதற்காக வேண்டி அல்ல. அதனால்தான் நம்முடைய ஆயுளை அல்லாஹு தஆலா மிக குறுகியதாக ஆக்கியிருக்கிறான். நம்முடைய நீண்ட பயணத்தில் இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹு தஆலா எப்படி ஆக்கியிருக்கிறான் என்றால், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் வீட்டில் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி நபித்தோழர்கள் வருகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னதும் வெளியிலே வெயிட் பண்ணுகிறார்கள். இப்போ ரசூல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தூக்கத்தில் இருந்து விழித்ததும் வெளியிலே தோழர்கள் காத்து கொண்டிருப்பது சொல்லப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே மேலே ஒரு துண்டை போட்டுட்டு வெளியே வராங்க. வெளியே வந்தவர்களை பார்த்த உமர் ரலியல்லாஹு அந்த டீமில் உமர் ரலியல்லாஹு அவர்களும் இருந்தார்கள். அவர்களை பார்த்த மாத்திரத்தில் கடுமையாக அழ ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு இமோஷனலாக உமர் ரலியல்லாஹு அவர்கள் அழுதார்கள். அப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், உமரை எதற்காக அழுகிறீர்கள் என்று. உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஒரு சாம்ராஜ்யத்தின் தலைவராக இருக்கிறீர்கள், உங்களுக்கு பின்னால் ஒரு பெரும் கூட்டம் இருக்கிறது, உங்களுடைய பெயரை கேட்டால் உலகமே இன்று பயப்படுகிறது, அப்படியான நீங்கள் ஒரு பேரிச்ச மூளையினால் செய்யப்பட்ட பாயில் படுத்து கிடந்து வருகிறீர்கள் என்பதை உங்களுடைய மேனி காட்டுகிறது. அவங்களோட உடம்பில் பாயின் அடையாளம் இருக்கிறது. இதை பார்த்து விட்டு தான் உமர் ரலியல்லாஹு அவர்கள் கடுமையாக அழுதார்கள். இப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவர் சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், நாங்கள் உங்களுக்கு ஒரு மெத்தை செய்து தருகிறோம், அதில் நீங்கள் தூங்க வேண்டும் என்று சொன்னபோது அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், மாலி வலி துன்யா, எனக்கும் இந்த உலகத்திற்கும் என்ன உறவு இருக்கிறது? இன்னமா மதலி ஒமதலி துன்யா கமதலி ராக்கி இஸ்தவல்ல தஹ்த ஷஜரா, இந்த உலகத்தில் என்னுடைய நிலைமை எப்படி என்றால், நீண்ட பயணம் செய்கிற ஒருவன் ஓய்வெடுப்பதற்காக ஒரு மரநிழலில் உட்கார்வதைப் போல என்று சொன்னார்கள்.
யதார்த்தமாக பேசுகிறார்கள், நம்பிக்கையோடு ஈமானோடு பேசுகிறார்கள். இந்த உலகத்தில் நான் ஒரு பயணியைப் போல, நீண்ட பயணம் செய்கிற அந்த பயணி ஒரு மர நிழலில் ஓய்வெடுக்கிறார், அது போன்றுதான் இந்த உலகம் எனக்கு என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த உலகத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தின் வயது 60-க்கும் 70-க்கும் இடைப்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களுக்கு வயது, அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், அஅமாரு உம்மதி மா பைன 60 வ 70, என்னுடைய சமுதாயத்தின் வயது 60-க்கும் 70-க்கும் இடைப்பட்டது, இவ்வளவுதான். 70-க்கு பிறகு ஒருவர் வாழ்ந்தால் கூட வாழக்கூடியவர்கள் நம்முடைய பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க, அப்படி அவங்க புலம்புறாங்க, ஏன் தான் அல்லாஹ் என்னுடைய உயிரை இன்னும் போட்டு வைத்திருக்கிறானோ, என்னை அல்லாஹ் மௌத்தாக்க மாட்டானா என்று 70-க்கு பிறகு புலம்புகிறார்கள். ஏனென்றால் அந்த சரியான வயது அவர்களுடைய 70 தான் மேக்சிமம். ஆனால் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, 60-70 வருடங்கள் வாழக்கூடிய இந்த மனிதன் மௌத்திற்கு பிறகு மண்ணறையில் வாழ வேண்டும். அந்த மண்ணறை வாழ்க்கை எத்தனை வருடங்கள் யாருக்காவது தெரியுமா? கபருடைய வாழ்க்கை எத்தனை வருடங்கள் வாழ வேண்டும்? எதுனா அல்லாஹு அலம், உலகம் அழியும் வரைக்கும் கபரில் வாழ வேண்டும். உலகம் எப்போது அழியும்? அல்லாஹு அலம். இப்போ எப்பளோ சில உலகம் அழியுதுன்னா நாளைக்கு அழியாது, அதில் நம்ம உறுதியாக இருக்கிறோம். ஏன் நாளைக்கு அழியாது என்றால் சொல்லப்பட்ட அடையாளங்கள் நிறைய வர வேண்டி இருக்கிறது. ஈசா அலைஹிஸ் தஜ்ஜால் வர வேண்டும், ஈசா அலைஹிஸ் ஸலாம் வர வேண்டும், மஹ்தி வர வேண்டும், யஜூஜ் மஜூஜ் கூட்டம் நீங்கள் இங்கே இங்குள்ள எக்ஸிபிஷனிலே பார்த்திருப்பீர்கள். நிறைய அடையாளங்கள் வர வேண்டும். அப்போ மறுமை எப்போது உண்டாகும் என்று நம்ம தெரியும். மறுமை வரைக்கும் கபருடைய வாழ்வு இருக்கிறது. அதற்கு பிறகு மறுமை உண்டானால் அல்லாஹு தஆலா மஹ்ஷரில் எல்லோரையும் எழுப்புவார், அரசாத்துல் கியாமா என்று சொல்வார்கள். அந்த மஹ்ஷரில் எழுப்பும்போது எப்படி எழுப்பப்படும் என்ற விஷயங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். உடம்பில் ஆடை இருக்காது, காலிலே செருப்பு இருக்காது. சூரியன் எவ்வளவு தூரத்தில் இருக்கும்? 1 மீல், அரபில் வருது மீல் என்று ஹதீஸில், க மிக்தாரி மீலின். மீல் என்றால் என்ன அர்த்தம்? ஹதீஸ் விரிவுரையாளர்கள் 2 அர்த்தங்களை சொல்கிறார்கள். 1, சுருமா போடுவதற்கு பயன்படுத்துகிற குச்சி, அதுக்கு அரபில் மீல் என்று தான் சொல்கிறது. அப்போ சூரியன் எப்படி இருக்க போகுது? தலையிலிருந்து சுருமா போடுற குச்சி 3 இன்ச் இருக்கும், அல்லது 4 இன்ச் இருக்கும். இந்த அளவுக்கு சூரியன் வரும். இன்னும் சில அறிஞர்கள் சொல்கிறார்கள் மைல் என்பதைத்தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மீல் என்று சொல்கிறார்கள். 1 மைலுக்கு அப்பால், இன்றைக்கு எத்தனை கோடி மைலுக்கு அப்பால் இருக்கு? 9 கோடியே 30 லட்சம் மைல்களுக்கு அப்பால் விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள், 9 கோடியே 30 லட்சம் மைல்களுக்கு அப்பால் இருக்கு. இந்த சூரியன் நம்முடைய தலைக்கு 1 மைலுக்கு அப்பால் கொண்டு வந்து நிறுத்தப்படும். சூரியன் அப்படி எரிக்கும், ஏனென்றால் பூமி சுற்றுவது, சூரியன் சுற்றுவதெல்லாம் இல்லை, சூரியன் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். உடம்பில் ஆடை இல்லை, மரங்கள் இல்லை, கட்டிடங்கள் இல்லை. இப்போ இந்த நிலையில் எவ்வளவு நாள் நிற்க வேண்டும் என்றால் 1 நாள் நிற்க வேண்டும். அந்த 1 நாள் என்பது நம்முடைய கணிப்பீட்டின்படி எத்தனை வருஷங்கள்? 50,000 வருடங்கள். அன்புள்ள சகோதர சகோதரர்களே, கொஞ்சம் இவைகள் ஈமானோடு சம்பந்தமான விஷயங்கள், நம்பித்தான் ஆக வேண்டும். இந்த நீண்ட பயணத்திற்கான ஒரு சோதனை களம் தான் இந்த உலகம். 60-70 வருடங்கள், அதுவும் இப்போது திடீர் மரணங்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மறுமை நெருங்கும் போது நடக்கும் என்று முன்னறிவிப்பு செய்த ஒன்று தான் திடீர் மரணம், மௌத்துல் ஃபஜ்அ, திடீர் திடீரென மௌத். எங்களுடைய ஊரில் நான் வருவதற்கு 2 நாட்களுக்கு முன்னர் ஒரு 12 வயது சிறுமி திடீரென மௌத்,
பிறகு இங்கே வந்து இறங்கி முந்த நாள் நேற்று தகவல் வருது, எங்களுடைய பக்கத்தில் உள்ள ஒரு சகோதரர் 40 வயது ஆக்சிடென்ட் வஃபாத். இப்போ நம்ம வரும்போது வேற யாரையாவது கற்பனை பண்ணி வந்திருக்கல இவங்க மூத்தாகுவாங்கன்ட்டு. ஆனால் இந்த 2 பேர் மூத்தாகுவாங்கன்ட்டு யாருமே நினைத்து பார்க்கவும் மாட்டார்கள். ஆனால் திடீர் மரணங்கள், அப்போ திடீர் மரணங்கள் இப்போது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இப்போ ஒரு மூமின் ஒரு காஃபிரை போல இருக்க முடியாது, ஒரு நாஸ்திகனை போல இருக்க முடியாது. மௌத்திலிருந்து அவன் படிப்பினை பெற வேண்டும். எல்லோரும் மௌத்தாகிறார்கள். இந்துவிடம் கேட்டாலும் மரணம் இருக்கிறது என்கிறான், பௌத்தனிடம் கேட்டாலும் மரணம் இருக்கிறது என்கிறான், நாஸ்திகனிடம் கேட்டாலும் மரணம் இருக்கிறது என்று சொல்கிறான், முஸ்லீமிடம் கேட்டாலும் மரணம் இருக்கிறது என்று சொல்கிறான் என்ற நிலையில் முஸ்லீம் இருக்கக்கூடாது. முஸ்லீம் இந்த மௌத்தை வித்தியாசமாக பார்க்க வேண்டும். இந்த உலகத்தில் மூழ்கி போகிற ஒரு நிலையிலிருந்து அவனை விடுவிக்கிற ஒன்றாக இந்த மௌத்தை அவன் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதனால் தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அக்ஸிரு மின் திக்ரி ஹாதிமில் லஸ்ஸாத், உங்களுடைய இச்சைகளை ஆசைகளை எல்லாம் உடைத்தெறியக்கூடியதை அதிகமாக நினைவுபடுத்துங்கள் என்றார். உண்மை நம்ம எல்லோருடைய உள்ளங்களிலும் நிறைய ஆசைகள், நிறைய கனவுகள், நிறைய எதிர்பார்ப்புகள், நிறைய திட்டங்கள், இவற்றோடு தான் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கீழுள்ளவர்கள் மேலுள்ளவர்களை பார்க்கிறார்கள், மேலுள்ளவர்கள் கீழுள்ளவர்களை பார்க்கிறார்கள். நான் அப்படி வர வேண்டும், இப்படி வர வேண்டும், என்னுடைய குழந்தைகள் அப்படி வர வேண்டும், இப்படி வர வேண்டும், எவ்வளவு திட்டங்கள். இந்த ஆசைகளும் திட்டங்களும் நாம் படைக்கப்பட்ட நோக்கத்தை விட்டு திசை திருப்பிக் கொண்டிருக்கின்றன. அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், உங்களுடைய ஆசைகளையும் இச்சைகளையும் உடைத்தெறியக்கூடியதை நீங்கள் அதிகமாக நினைவுபடுத்துங்கள், அதுதான் மௌத் என்று சொன்னார்கள். மௌத்தை அடிக்கடி நாம் நினைவுபடுத்த வேண்டும். நாம் செல்ஃபாக தனிமையில் உட்கார்ந்து மௌத்தை நினைக்க வேண்டும். ஃபேமிலியாக உட்காரும்போது மனைவி குழந்தைகளுக்கும் மௌத்தை நினைவுபடுத்த வேண்டும். எனி டைம் மௌத்தாகலாம். இப்போ இந்த மௌத் என்பது ஷுவரானது. ஆனால் நம்ம எல்லோருக்கும் மௌத்துக்கு பயம். மௌத் என்றால் மனிதர்கள் அனைவருக்குமே பயம்தான். ஏன், மிருகங்களுக்கு கூட பயம்தான். பகுத்தறிவில்லாத மிருகங்களுக்கு கூட மௌத் என்றால் பயம். அதனால தான் நமக்கு ஒரு ஆபத்து நிறைந்த ஒரு சூழல் என்று சொன்னால் அந்த சூழலை விட்டு விரண்டோடுகிறோம். நம்ம இருக்கக்கூடிய கரையோரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழ்ந்து கொண்டிருக்கும் போது திடீரென ஒரு வார்னிங் வருகிறது, சுனாமி ஏற்பட போகிறது, கரையோரத்தில் உள்ளவர்கள் ஷிஃப்ட் ஆகுங்க. இப்போ சில ரூமர்கள் பழைய செய்திகளை எல்லாம் இப்போ பரப்புகிறாங்க. அப்போ கூட கரையோரத்தில் உள்ள மக்கள் பயப்படுறாங்க. இப்போ 2 வாரங்களுக்கு முன்னால் திடீரென ஸ்ரீலங்காவில் கிணறுகளில் தண்ணீர் வற்றுகிறது. இவ்வளவுதான், ஒரு சில கிணற்றில் உண்மையாக தண்ணீர் வற்றியிருந்தது 1 இன்ச் 2 இன்ச்சுக்கு. இதை பார்த்த ஒருவர் திடீரென அந்த செய்தியை பரபரப்பாக்கி விட்டார். பிறகு பார்த்தா எல்லா மக்களும் ஓட ஆரம்பித்து விட்டார். கரையோரத்தில் இருந்து எல்லா, குறிப்பாக நாங்கள் வாழக்கூடிய மாவட்டத்தில் எல்லா ஊருமே கரையோரத்தில் இருந்தவர்கள் ஓடுகிறார்கள். அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக தமிழ்நாட்டிலும் இலங்கையிலும் சுனாமி வரப்போகிறது, இப்படியான அறிவித்தல்கள் வந்தவுடனே எல்லாரும் ஓடுறாங்க. ஏன் ஓடுகிறார்கள்? மௌத்துக்கு பயம். சுனாமி வந்தால் மூத்தாயிருவோம். அதே போல் நமக்கு ஒரு நோய் வருகிறது. அந்த நோய் வந்தால் எப்படி என்றாலும் சரி, எதை இழந்தாவது நாம் வைத்தியம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். எதற்காக? மூத்தாயிருவோம் என்ற பயம்தான். அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால், குர்ஆனில் குல் சூரத் காஃபில் சொல்கிறான், இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகிக்கும், எந்த மௌத்தை கண்டு நீங்கள் விரண்டோடுகிறீர்களோ நிச்சயமாக அந்த மௌத் உங்களை சந்தித்தே தீரும். ஐனமா தகூனு யுதிரிக்குமுல் மௌத், நீங்கள் எங்கிருந்தாலும் மௌத் உங்களை சந்தித்தே தீரும். வலவு குந்தும் ஃபி புரூஜிம் முஷய்யதா, பலமாக கட்டப்பட்ட கோட்டைகளுக்குள் நீங்கள் போய் ஒளிந்து கொண்டாலும் கூட மௌத் வந்தே தீரும் என்று சொல்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், வமா ஜஅல்னா லி பஷரின் மின் கப்லிக்கல் குல்த்,
நபியே, உனக்கு முன்னால் எந்த ஒரு மனிதருக்கும் நிரந்தரமாக வாழக்கூடிய நிலைமையை நம்ம ஏற்படுத்தவில்லை. அஃஇம் மித்த ஃபஹுமுல் ஹாலிதூன், நீ மூத்தானால் அவர்கள் நிரந்தரமாக இருந்து விடுவார்களா என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே கேட்கிறார். அப்போ இதிலே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் அல்லாஹு தஆலா உணர்த்துகிறான், மூத் என்பது எல்லோருக்கும் உரியது, இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை மனிதர்களுக்கும் உரியது. மூத்தாகாமல் இருப்பதாக இருந்தால் அல்லாஹ் மட்டும்தான். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துவா கேட்கிறார்கள் அல்லாஹ்விடத்தில், அஊது பிஇஸ்ஸதிக்கல்லதி லா இலாஹ இல்லா அந்த் அல்லதி லா யமூத், மரணிக்காத வணங்குவதற்கு தகுதியான உன்னுடைய இஸ்ஸத்தை கொண்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். வல் இன்சு வல் ஜின்னு யமூத்துன், மனிதர்களும் ஜின்களும் மூத்தாகி விடுவார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள். ஜனாசா செய்தி மதீனா முழுக்க பரவுகிறது. மதீனாவே சோகமயமாக மாறியிருக்கிறது. உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார். எல்லோரும் அழுது கொண்டிருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்தை ஜீரணிக்க முடியவில்லை. அவர்கள் உடனே அந்த இடத்தில் நின்று சொல்லுகிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை பார்க்க சென்றது போன்று போயிருக்கிறார்கள், திரும்பி வருவார்கள். என்னுடைய காது கேட்க யாராவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத் என்று இந்த இடத்தில் சொன்னால் அவருடைய கழுத்தை வெட்டி விடுவேன் என்றார்கள். இது ஒரு மஹப்பத்தில் வந்த பேச்சு. இப்படி இவர் வந்து பேசிக் கொண்டிருக்கும் போது அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்போதுதான் வருகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜனாசா இருக்கிறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெற்றியிலே முத்தமிடுகிறார்கள். முத்தமிட்டு விட்டு சொன்னார்கள், திப்த ஹையன் வ மையத்தன் யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, உயிரோடு இருக்கும் போதும் உங்களுடைய உடம்பிலிருந்து நறுமணம் வீசியது, நீங்கள் மரணித்த பிறகும் உங்களுடைய உடம்பிலிருந்து நறுமணம் வீசுகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சிச்சுவேஷன் அவர்களுக்கு புரிந்துவிட்டது. உடனே அவர்கள் வெளியே வந்து சொன்னார்கள், மன் கான யஅபுது முஹம்மதன் ஃபஇன்ன முஹம்மதன் கத் மாத், யாரெல்லாம் முஹம்மதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணங்கி கொண்டிருந்தார்களோ அவர்கள் அறிந்து கொள்ளட்டும், முஹம்மத் மௌத்தாகி விட்டார். வமன் கான யஅபுதுல்லாஹ் ஃபஇன்னல்லாஹ ஹய்யுல் லா யமூத், யார் அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருந்தார்களோ அவர்கள் புரிந்து கொள்ளட்டும், அல்லாஹ் என்றென்றும் உயிரோடு இருப்பவன், அவன் மரணிக்க மாட்டான். இப்போ மௌத் என்பது எல்லோருக்கும் எழுதப்பட்டது. ஒரு சிலர் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகவில்லை என்று சொல்லுவாங்க. ஒரே ஒருவரை மாத்திரம் அல்லாஹு தஆலா மரணிக்க செய்யாமல் தன்பால் உயர்த்தி வைத்திருக்கிறான். யார்? ஈசா அலைஹிஸ்ஸலாம். உலக அழிவு நெருங்கும் போது அவரையும் பூமிக்கு இறக்குவான், அவரும் பூமியில் மரணிப்பார். எல்லோரும் மௌத்தாக வேண்டும். இந்த மௌத்திற்கு கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளை ஒரு அஜலை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அஜல் என்றால் குறிக்கப்பட்ட ஒரு தவணை. நம் ஒவ்வொருவருடைய மௌத்தும் நம்முடைய தாயின் வயிற்றில் இருக்கும்போது தீர்மானிக்கப்பட்டு விட்டது. உங்களுக்கு தெரியும் அந்த ஹதீஸ், நீங்கள் உங்களுடைய தாயின் வயிற்றில் 40 நாட்கள் இந்திரியமாக இருப்பீர்கள், 40 நாட்கள் இரத்த கட்டியாக இருப்பீர்கள், 40 நாட்கள் நீங்கள் சதைப்பிண்டமாக இருப்பீர்கள், அதற்கு பிறகு எலும்புகள் கொடுக்கப்படும், ஒரு மலக்கு வருவார், அவர் வந்து ரிஸ்கை எவ்வளோ ரிஸ்க் நமக்குரிய ரிஸ்க் என்ன என்பதை எழுதுவார், நம்முடைய அஜலையும் எழுதி விடுவார். இப்போ தாயின் வயிற்றில் வைத்து நம்முடைய அஜல் எழுதப்பட்டு விட்டது. இந்த அஜல் யாருக்குமே தெரியாது. அல்லாஹு தஆலா மலக்கை வைத்து அந்த அஜலை எழுதி வைத்திருக்கிறான். அந்த தவணை நம்ம மௌத்தாகக்கூடிய டேட், அந்த தவணை எப்போது என்பது யாருக்குமே தெரியாது. லிஸ்ட் வந்து மலக்குல் மௌத் அலி இஸ்லாம் அவர்களுடைய கையில் இருக்கும். ஒருவருக்கு எழுதப்பட்ட தவணை வந்தால் அவர் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் தப்ப முடியாது. அது பெரும் பெரும் எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வந்தாலும் சரி, அல்லது அவர் ஒரு பெரிய ஒரு நாட்டு மன்னனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, யாருமே தப்ப முடியாது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே
இதை பற்றி சொல்லும்போது சூரத்து லுக்மானில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வமா தத்ரி நஃப்ஸுன் பி ஐ அர்தின் தமுத், எந்த ஒரு ஆத்மாவுக்கும் தெரியாது அது எந்த பூமியில் மௌத்தாகும் என்று. எங்கே மௌத்தாகும் என்பது யாருக்குமே தெரியாது. அது துபாயில் நடக்கலாம், தமிழ்நாட்டில் நடக்கலாம், ஸ்ரீலங்காவில் நடக்கலாம், அல்லது மக்காவில் நடக்கலாம், காபாவில் நடக்கலாம், எங்கு நடக்கும் என்பது யாருக்குமே தெரியாது. அதேபோன்று அல்லாஹு தஆலா சொல்லும்போது ஒரு ஆத்மாவுக்கு எழுதப்பட்ட தவணை வந்துவிட்டால் ஒரு நொடி முற்படுத்தப்படவும் மாட்டார்கள், பிற்படுத்தப்படவும் மாட்டார்கள். இப்போ கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, மவுத் எழுதப்பட்டிருக்கிறது, ஆனால் அல்லாஹ் அதை சஸ்பென்ஸாக வைத்திருக்கிறான். எப்போது மௌத்தாகும் என்பது யாருக்குமே தெரியாது. ஏன் அல்லாஹு தஆலா இதை யாருக்குமே தெரியாத ஒன்றாக வைத்திருக்கிறார் என்றால், தெரிந்த என்ன நடக்கும், தெரிந்த சிக்கல். தெரிந்தால் கடைசி நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணுவான். இப்போது என்ன சொல்கிறோம், நம்முடைய சமூகத்தில் உள்ள நிறைய பேர்கிட்ட போய் தொழுங்க என்று சொன்னால், ஹஜ்ஜிக்கு போங்க என்று சொன்னால் என்ன சொல்கிறாங்க, இன்னும் சில வேலைகளிடையும் முடிச்சுட்டு போய் வருவோம் இன்ஷாஅல்லாஹ். சிலர் சிம்பிளாக சொல்லுவாங்க, ஏன் தொழுற இல்லையான்னு கேட்டால், 45 வயசு இருக்கும், ஒரு 55 வயசு ஆகட்டுமே. இப்போ அல்லாஹு தஆலா மரணிக்கிற நாளை நமக்கு காண்பிக்காமல் இருப்பதன் நோக்கம், நாம் இந்த சோதனையில் வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி. இப்போ மௌத்துக்கு எனி டைம் நாம் ரெடியாக இருக்க வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளை, இப்போ மௌத் நிச்சயமானது, மௌத்திலிருந்து யாருமே தப்ப முடியாது. மலக்குல் மௌத் அலி இஸ்லாம் அவர்கள் டைமுக்கு வருவார்கள். இப்போ இந்த உலகத்தை விட்டு ஒரு மனிதன் பிரியக்கூடிய நிலை, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகாக இதை நமக்கு உணர்த்தினார்கள். ஒரு நாள் ஒரு அன்சாரி தோழருடைய ஜனாசா நல்லடக்கத்தில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். வந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால், ஜனாசாவை தூக்கி கொண்டு வைத்து விட்டுத்தான் கபரை தோண்டுவார்கள். இப்போ நம்ம இப்போ கபரை தோண்டிட்டு எல்லாம் முடிஞ்சது அப்புறம் போகிறோம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் எப்படி இருந்தீங்கன்னா, கொண்டு போய் ஜனாசாவை வைத்து விட்டு கபரை தோண்டுவார்கள். அப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட போகிறாங்க. ஜனாசா வைக்கப்பட்டிருக்கிறது, கபர் தோண்டப்படுகிறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல உட்கார்ந்திருக்கிறார்கள். கையில் ஒரு குச்சி, அந்த குச்சியினால் அவர்கள் கீழே கீறி கொண்டிருக்கிறார்கள் யோசனையோடு. திடீரென மேலே பார்க்கிறார்கள், அப்படி கீழும் மேலும் பார்த்து கொண்டிருந்தவர்கள் திடீரென சொன்னார்கள், இஸ்தஈது மின் அதாபில் கபர், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அதாபில் கபர். கபருடைய வேதனையிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுங்கள், கபருடைய வேதனையிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுங்கள் என்று 3 முறை சொல்லிவிட்டு சொன்னார்கள், யா அல்லாஹ், நான் கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் என்றார்கள். என்று சொல்லிவிட்டு ஒரு உருக்கமான ஒரு உரை ஒன்று அந்த இடத்திலே ஆற்றினார்கள். அந்த உரையிலே அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மூமினான அடியான் இந்த உலகத்தில் வாழும்போது அல்லாஹ்வை நம்பி ஈமான் கொள்ள வேண்டிய விஷயங்களை எல்லாம் ஈமான் கொண்டு இந்த உலகத்தின் உண்மை நிலையை சரியாக புரிந்து கொண்டு அல்லாஹுக்கு பொருத்தமாக வாழ்ந்த ஒரு மனிதனுடைய அஜல் வந்துவிடும்போது, அஜல் என்றால் மௌத்தாகிற அந்த டைம் வரும்போது, சுவர்க்கத்திலிருந்து ஒரு கஃபனை எடுத்து கொண்டு வந்து பிரகாசமான தோற்றத்தையுடைய சில மலக்குகள் அந்த மனிதனின் கண்ணு கட்டிய தூரத்தில் வந்து உட்கார்ந்து கொள்வார்கள். கஃபன் சுவர்க்கத்திலிருந்து கொண்டு வராங்க, எடுத்துட்டு வரக்கூடிய மலக்குகளுடைய தோற்றம் எப்படி இருக்குன்னால் பிரகாசமான தோற்றம். அப்படி இருக்கும்போது மலக்குல் மௌத் அலி இஸ்லாம் அவர்கள் வந்து அவனுடைய தலைமாட்டிலே உட்கார்ந்து கொள்வார்கள். இதை அவன் பார்ப்பான், அந்த மனிதன் இதை பார்ப்பான், வேற யாருக்கும் இது தெரியாது. பக்கத்தில் இருக்கிற யாருக்கும் இது தெரிய மாட்டாது, ஆனால் குறிப்பிட்ட மனிதனுக்கு இது தெரியும். அந்த மனிதனை பார்த்து மலக்கு சொல்லுவார், மலக்குல் மௌத் அலி இஸ்லாம் அவர்கள், யா ரூஹத் தய்யிபா உக்ரிஜி இலா மக்ஃபிரத்தி மின் அல்லாஹி வரிதுவான்,
நல்ல ஆத்மாவே, அல்லாஹுடைய மன்னிப்பின்பாலும் அவனுடைய திருப்தியின்பாலும் வெளியே வா என்று சொல்லுவார். அல்லாஹுடைய மன்னிப்பின்பாலும் அவனுடைய திருப்தியின்பாலும் வெளியே வா என்று அழைப்பார் அந்த உயிரை, நல்ல ஆத்மாவே என்று அழைத்து அந்த உடம்பிலிருந்து அந்த உயிரை எடுப்பார். மிக மென்மையாக எடுப்பார். எடுத்து சுவர்க்கத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட அந்த கஃபனில் அந்த உயிரை வைப்பார். வைத்து எல்லோரும் சேர்ந்து தூக்கிச் செல்வார்கள். எங்க? வானத்தை நோக்கி தூக்கிச் செல்வார்கள். இதுவும் அல்லாஹ் மேலே இருக்கிறான் என்பதற்கு ஒரு ஆதாரம். வானத்தை நோக்கி அவர்கள் தூக்கிச் செல்லும் போது இடையிலே உள்ள மலக்குகள் எல்லோரும், நறுமணம் வீசக்கூடிய ஒரு உயிரை கொண்டு வருகிறீர்களே, அதை யாருடைய உயிர் என்று வாழ்த்துவார்கள். வந்த நேரத்தில் நம்முடைய பெயரை மலக்கு சொல்லுவார். இன்னாருடைய மகன், இன்னாருடைய உயிரை கொண்டு வருகிறோம் என்று எல்லா மலக்குகளும் அந்த உயிரை பின்துயர்ந்து வானத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பார்கள். அதே நேரத்தில் இந்த உலகத்தில் அல்லாஹுவை மறுத்து, அவனை பற்றி எந்த ஞானமும் இல்லாமல், மறுமை பற்றிய சிந்தனை இல்லாமல், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ளாமல், தான் தோன்றித்தனமாக மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தவன் இருக்கிறானே, அவனுக்கு எழுதப்பட்ட தவணை நெருங்கும் போது நரகத்திலிருந்து ஒரு கஃபனை எடுத்துக்கொண்டு பயங்கரமான தோற்றத்தையுடைய சில மலக்குகள் வந்து அவனுடைய கண்ணு கட்டிய தூரத்தில் உட்கார்ந்து கொள்வார்கள். மலக்குல் மௌத் அலைஹி இஸ்லாம் அவர்கள் வந்து அவனுடைய தலைமாட்டிலே உட்காருவார். உட்கார்ந்து அவர் சொல்லுவார், யா ரூஹல் கபீஸா உக்ருஜி இலா சஹத்தி மின் அல்லாஹி வஅஸாப், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கெட்ட ஆத்மாவே, அல்லாஹுடைய கோபத்தின் பக்கமும் அவனுடைய தண்டனையின் பக்கமும் வெளியே வா என்று அழைப்பார். அப்படி அழைக்கும் போது கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகள், இந்த மனிதன் அந்த நேரத்தில் கத்த ஆரம்பிப்பான். எப்படி கத்துகிறான் என்று கேட்டால், அல்லாஹ்விடத்திலே சொல்லுகிறான், ரப்பி லௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸ்ஸத்தக வஅகும் மின ஸாலிஹீன். யா அல்லாஹ், கொஞ்சம் எனக்கு டைம் கொடு, நான் தர்மம் செய்வேன். ஃபஅஸ்ஸத்தக, ஏற்கனவே என்னிடம் நிறைய பொருளாதாரம் இருந்தது, என்னுடைய உணர்வுகள் எல்லாம் நான் தேடியது. மஸ்ஜிது கேட்பார்கள், தாவா கேட்பார்கள், ஐத்தாமு கேட்பார்கள், நல்ல பணிகளுக்கு கேட்பார்கள், நான் கொடுக்க மாட்டேன். ஆனால் இப்போதுதான் அவர்கள் சொன்னதெல்லாம் புரிகிறது. யா அல்லாஹ், எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் தர்மம் செய்வேன். நான் சாலிஹான ஒரு மனிதனாகவும் வாழ்ந்து காட்டுவேன், எனக்கு டைம் கொடுன்னு கேட்பான். இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹு தஆலா சொல்லும் போது அவர்கள் சொல்லுவார்கள், கால ரப்பிர் ஜிஊன், யா அல்லாஹ், என்னை திருப்பி விடு, என்னுடைய உயிரை என்னுடைய உடம்புக்கு திருப்பி விடு. லஅல்லி அஅமலு சாலிஹன் ஃபீமா தரக்து, நான் ஏற்கனவே செய்யாமல் விட்ட எல்லா நல்லமல்களையும் இதற்கு பிறகு செய்வேன். இது மரண தருவாயில் ஒரு ஃபாஜிரனுடைய, ஒரு பாவியினுடைய புலம்பலாகும். இதை குர்ஆனில் அல்லாஹு தஆலா பதிவு செய்திருக்கிறான். ஈமான் கொண்டுதான் ஆக வேண்டும். உலகம்தான் எல்லாம் என்று நினைத்து வாழக்கூடியவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாகும். நிறைய உபதேசம் செய்கிறோம் கொத்துபாக்களில், பயான்களில், வகுப்புகளில் என்று நிறைய உபதேசம். பெற்றோர் உபதேசம் செய்கிறார்கள், ஆசிரியர்கள் உபதேசம் செய்கிறார்கள். சிலர் அவர்கள் நினைத்தபடி தான் இருப்பார்கள். நான் எஜுகேட்டட், நான் இன்டலெக்சுவல், நான் பொலிட்டீஷியன், நான் பெரிய கோடீஸ்வரன், என்னுடைய கம்பெனியில் 1000 பேர் வேலை செய்கிறார்கள், இதுதான் அவர்களுடைய சிந்தனையே தவிர இந்த உபதேசங்கள் எதையும் அவர்கள் உள்வாங்குவதில்லை. பயானுக்கு போய் முன்னாடி உட்கார மாட்டாங்க, வெள்ளிக்கிழமை ஜும்மாக்கு வந்தால் கூட தூங்குவாங்க. ஏனென்றால் அவர் பொலிட்டீஷியன், அவர் இதெல்லாம் கேட்கக்கூடாது, அவர் லீடர், இதெல்லாம் அவர் செவிமடுக்கக்கூடாது, அவர் பெரிய பாஸ், எனவே அவருக்கு இதெல்லாம் அவசியமில்லை என்று இருப்பார்கள்.
ஆனால் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அஜல் நெருங்கும்போது அவர்கள்தான் இப்படி தடுமாறப்போகிறார்கள். கொஞ்சம் என்னை பிற்படுத்தி நல்லவனாக வாழ்ந்து காட்டுகிறேன். ஆனால் அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா. இது சும்மா ஒரு தேவையில்லாத வெறும் பசப்பு வார்த்தை. நம்ம சொல்லுவோமே, திரும்ப விட்டோம்னா பழையபடி மாறிவிடுவான். ஒரு ஆத்மாவுக்கு எழுதப்பட்ட தவணை வந்துவிட்டால் ஒரு செகண்ட் முற்படுத்தப்பட மாட்டார்கள், பிற்படுத்தப்பட மாட்டார்கள். இதை நமக்கு உணர்த்துவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா ரியலாக ஒரு காட்சியை நடத்தி அதை குர்ஆனில் பதிவு செய்திருக்கிறான். நம்மெல்லாம் உணர்வு பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா காட்டக்கூடிய காட்சி அது. அதுதான் ஃபிரௌனுடைய காட்சி. ஃபிரௌன் ஆட்சி கிடைத்தது, மக்கள் எல்லோரும் பயந்தார்கள். அப்போ என்ன நினைக்கிறான், நான் தான் கடவுள் என்று நினைச்சிட்டான். மக்கள் மத்தியில் டிக்ளேர் பண்ணுகிறான், அன ரப்புக்குமுல் அலா, உங்களுடைய மிக பெரிய கடவுள் நான் தான் என்று சொல்கிறான். அன ரப்புக்கும் ஒன்று மட்டும் சொல்லலை, அன ரப்புக்குமுல் அலா, உங்களுடைய மேலான கடவுள் நான் தான் என்று சொல்கிறான். இவனிடம் போய் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் தாவா செய்கிறார்கள். நீ தெளிவான வழிகேட்டில் இருக்கிறாய் என்று சொன்னார்கள், நீ அழிந்து விடுவாய் என்று சொன்னார்கள். அவன் அதை பொருட்படுத்தவே இல்லை, அவர்களை எதிர்த்து கொண்டே இருக்கிறான். கடைசியில் மூசா அலி இஸ்லாம் என்ன நினைக்கிறாங்க என்றால், நான் சொல்லி சில நேரம் புரியாமல் இருக்கிறானோ. அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிறார்கள், ஹாரூன் அஹி, யா அல்லாஹ், என்னுடைய சகோதரன் ஹாரூனையும் நீ ரசூலாக ஆக்கித்தா, ஹுவ அஃப்ஸஹு மின்னி லிசானா, அவர் என்னை விட தெளிவாக பேசக்கூடியவர். அல்லாஹ் ஹாரூன் அலி இஸ்லாம் அவர்களை நபி அனுப்புறான். ரெண்டு பேரையும் சொல்லுகிறான், இதாபா இலா ஃபிர்அவுன், ரெண்டு பேரும் ஃபிர்அவுன்கிட்ட போங்க, ஃபகூலா லஹு கௌலன் லையினா, மென்மையான வார்த்தையினால் அவனோடு நீங்கள் பேசுங்கள். பேசினாங்க ரெண்டு பேரும். அல்லாஹ் இருக்கிறான், மறுமை இருக்கிறது, கம்மி அடிப்படை கொள்கை பற்றிய தெளிவில்லாமல் இருப்பது. உண்மையிலேயே நம்முடைய சமூகத்தில் நீங்கள் போய் பார்க்கலாம், அகீதா, ஈமான், தீன், இதை பற்றிய கவலை நிறைய பேர் கிடையவே கிடையாது. அதிகமான மக்கள் எங்கே இருக்கிறாங்க, ஜாஹிலியத்தில் தான் இருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் சென்ற ஒரு வகுப்பில் நான் இந்த இடத்தில் உங்களிடத்தில் கேட்டிருப்பேன், உண்மையிலே நமக்கு அல்லாஹுவை பற்றி தெரியுமா என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டால் ஆம் என்று சொல்ல துணிச்சலானவர்கள் நம்மிடத்தில் அதிகம் பேர் இல்லை. இப்போ நான் உங்கள்கிட்ட அல்லாஹுவை பற்றி எனக்கு தெரியும் என்று சொல்கிறவங்க கையை தூக்குங்கன்னு சொன்னால் உடனே தூக்க மாட்டீங்க, தூக்கினீங்கன்னா மாட்டுவீங்க. தெரியும் என்று சொன்னால் அடுத்த கேள்விகளுக்கு பதில் சொல்லணும், அப்படித்தானே? இப்போ ஒருவர் ஒரு ஆளை காட்டி கேட்கிறார், இவரை உங்களுக்கு தெரியுமாண்டு, இவர் உங்களுக்கு தெரியுமாண்டு கேட்டால் ஆமண்டு சொன்னால் அவருடைய பேர் என்ன? பேர் தெரியா? அப்போ அவர் எங்கே இருக்கிறார்? அதுவும் தெரியும். அப்போ என்ன தெரியும்னு சொன்னீங்க? தெரியும் என்றால் அவரை பேரை கேட்டோன்னே பேரை சொல்லணும், அவர் எங்கே இருக்கிறார் என்றால் அவர் இருக்கிற இடத்தை சொல்லணும், அவர் ஊரை சொல்லணும். அதுபோல தான் அல்லாஹ்வை உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டால் ஆம் என்று சொல்ல எத்தனை பேர் ரெடி? சும்மா கேட்டு பாப்போமா? நம்முட நிலையே எப்படி என்றால், நான் இப்போ மஷால் நான் சொன்னது உங்களுக்கு மோஸ்துதிக்காக சொல்லலை, நான் இப்படியான நேரத்தை ஒதுக்கி இடத்துல வாரது என்பது ஒரு ஈமானிய உந்துதல் இல்லாமல் முடியாது. அப்படியான ஒரு ஈமானிய உணர்வுள்ள நமக்கே அல்லாஹ்வை பற்றி தெரியவில்லை என்று சொல்லும்போது 24 hours பிஸ்னஸும் உலகமும் என்று அழைகிறவர்கள், தொழுகை நோன்பு இல்லாமல் வாழ்கிறவர்கள், இந்த மக்களுக்கு என்ன தெரிய போகுது? அப்போ நம்முடைய முடிவு மோசமான முடிவாக அமைகிறதுக்கான முதலாவது காரணம் அகீதா பற்றிய சரியான தெளிவு இல்லாத நிலையாகும்.
ஒரு 5 மினிட்ஸ் உங்களுக்கு ஒரு பிரேக் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. கொஞ்சம் அப்படி எழுந்து உட்கார்ந்தீங்கன்னா அந்த கொஞ்சம் பேருக்கு அப்படி தூக்கம் வசதியாக இருக்க அப்படி கிளியராக ஆரம்பிச்சா இல்ல. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பாத். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய இறுதி முடிவு நல்ல முடிவாக இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இறுதி முடிவு மோசமானதாக அமைவதற்கான மிக முக்கியமான காரணிகளுள் ஒன்றுதான் இஸ்லாமிய அகீதா பற்றிய தெளிவில்லாமல் இருப்பது. இஸ்லாமிய அகீதாவில் தெளிவில்லாமல் இருப்பவர்கள் கடைசியில் தடுமாறி விடுவார்கள், ஷைத்தான் வந்து அழைக்கும் போது போய்விடுவார்கள். சில நேரங்களில் ஷைத்தான் மனித வடிவத்திலும் வருவார். இப்போ அபு தாலிப், அவருக்கு அகீதா பற்றிய தெளிவிருக்கவில்லை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு கெஞ்சி பார்த்தார்கள், கடைசியில் அவர் அனா அலா மில்லத்தி அப்துல் முத்தலிப் என்று சொல்லிட்டு தான் போனார். நான் அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தில் இருக்கிறேன் என்று. இப்போ நம்முடைய முடிவு நல்ல முடிவாக ஆக வேண்டும் என்று என்ன செய்ய வேண்டும்? அகீதாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அகீதாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பயான் மட்டும் போதாது, இது ஒரு பூஸ்டிங். அகீதா படிக்க வேண்டும் என்பதை தூண்டுகிற ஒரு நிலை தான் இங்கே நடக்குமே தவிர அகீதாவை முழுக்க சொல்லித்தர முடியாது. நீங்கள் தேட வேண்டும், அதற்கு முயற்சி செய்ய வேண்டும், உலமாக்களை அணுக வேண்டும். இது யார பிரச்சனை? இது உங்களுடைய பிரச்சனை, என்னுடைய பிரச்சனை. நீங்கள் நினைக்கக்கூடாது இது தாயிகளுடைய பிரச்சனை என்று. என்னுடைய அகீதா சீரானால்தான் நான் என்னை பாதுகாத்து கொள்ள முடியும். அதனால தான் ஹசனுல் பசர் ரஹ்மஹுல்லா அவர்கள், கேள்விப்பட்டிருப்பீங்க இமாம் ஹசனுல் பசர், அவங்களுடைய காலத்தில் தான் மூத்தஸிலாக்கள் தோன்றினார்கள். மூத்தஸிலாக்கள் தோன்றும்போது அவங்க விவாதத்தை கூப்பிட்டாங்க. இமாம் ஹசனுல் பசர் ரஹ்மஹுல்லா, அத்தா இப்னு வாசில் இப்னு அத்தா போன்றவர்கள் விவாதத்திற்கு கூப்பிடும்போது ஹசனுல் பசர் ரஹ்மஹுல்லா சொன்ன பதில் என்ன தெரியுமா? என்னுடைய கொள்கையில் நான் தெளிவாக இருக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ் போய் வாங்க. ஏனென்றால் அவர்கள் அங்கு எதை நமக்கு உணர்த்துகிறார்கள் என்றால், எனக்கு அவருக்கு அகீதா முக்கியம். ஹசனுல் பசரை சில நேரம் இவன் ஒரு தர்க்க ரீதியாக கேள்விகளை கேட்டு குழப்பிட்டால் குழம்பிடுவோம். அப்போ எனவே ஒவ்வொருவரும் நான் யோசிக்க வேண்டும், என்னுடைய அகீதா. நீங்கள் ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும், உங்களுடைய அகீதாண்டு. இப்போ அகீதாவை படியுங்கள், அகீதாவை படியுங்கள் என்று உலமாக்கள் சொல்லும்போது சில மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், இதில் ஏதோ உலமாக்களுக்கு லாபம் இருக்கின்ற, உலமாக்களுக்கு இந்த ஒரு பெரிய லாபம் இருக்கிறது. என்னது மறுமை லாபம்? உன் மூலம் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் நேர்வழியை கொடுத்தால் உனக்கு பல சுவப்பொட்டகங்கள் கிடைப்பதை விட சிறந்தது. அந்த ஒரு லாபம் இருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே நேரடியாக பயனடைய போகிறவர்கள் நீங்கள் தான். எனவே அகீதாவுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு அகீதாவை படிக்க முயற்சியோம் இன்ஷா அல்லாஹ். சந்தர்ப்பங்களை உருவாக்குங்கள், தேடுங்கள். இன்னும் நிறைய பேருக்கு அகீதாண்டா என்னென்னு கேட்டால் கூட தெரியலை. இது ஒரு எப்படி பண்ணுறேன்னு புரியலை. அகீதா என்றால் என்னன்னு தெரிஞ்சவங்க கையை தூக்குங்க என்றால் அதுக்கு நீங்கள் அரைவாசி பேர் தூக்குவீங்க, அப்படி தானே? அகீதா என்றால் என்ன என்று அவர்களிடம் கேட்டால் கொள்கை, நம்பிக்கை, இஸ்லாத்தின் கோட்பாடு இப்படியே சொல்லிட்டு இருப்போம். கொள்கை, நம்பிக்கை, கோட்பாடு என்ன இது? அதுக்குள்ளே இருக்க வேண்டியது என்ன? அதனுடைய அடிப்படை மூலாதாரங்கள் என்ன? இது பற்றிய அறிவு நம்மிடம் இருப்பதில்லை. எனவே அகீதாவை சீர் செய்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இந்த அகீதாவை படித்த மாணவர்கள் அல்லாஹுடைய உதவியால் வேகமாக தடம் புரள மாட்டார்கள். புரியுதா? அகீதா தெரியாவிட்டால் தடம் புரண்டு விடுவார்கள் குயிக்கா. இப்போ தர்காக்களுக்கு போகிற மக்கள், அவங்களுக்கு உண்மை அகீதா தெரியாது. அதனால் அவன் ஏதாவது ஒன்று ஒரு ஷேக் என்று சொல்லக்கூடியவன் ஏதாவது ஒரு அற்புதத்தை காட்டும்போது
வளமைக்கு புறம்பான ஒரு விஷயத்தை செய்து காட்டும் போது உடனே பாருங்கள், எங்கட ஷேக் இப்படி பண்ணிட்டார், அப்படி பண்ணிட்டார், அது பண்ணிட்டார், இது பண்ணிட்டான். இவர்கள் ஈஸியாக தடம் புரளுவாங்க. எப்போது? தஜ்ஜால் வரும்போது. தஜ்ஜால் வந்து என்ன பண்ண போகிறான்? ஒரு ஊருக்கு போவான், நிலம் காய்ந்து போய் கிடக்கிறது, நீண்ட நாள் மழை இல்லை, வறட்சி. அந்த மக்கள்கிட்ட கேட்பான், உங்களுக்கு மழை பொழிய வைக்க வேண்டுமாண்டு. ஆமண்டு சொன்னோடனே வானத்தை பார்த்து சொல்லுவான், மழையை பொழியின்ற வானம் மழை பொழியும். பூமியை பார்த்து சொல்லுவான், உன்னுடைய புற்பூண்டுகளை முளைக்க செய்கின்றால் புற்பூண்டுகள் முளைக்கும். கொஞ்சம் பேர் அடம்பிடிப்பாங்க, நீ தஜ்ஜால், உனக்கு பின்னால் வர முடியும், உங்களுடைய பெற்றோரை உயிர்ப்பித்து காட்டுகிறேன், நம்புறையா இல்லையா? மௌத்தான பெற்றோரை முன்னால் கொண்டு அதை நிறுத்திடுவான். அகீதா தெரியாட்டி தடுமாறிடுவாங்க. அதே டைமில் ஒரு இளைஞன் வந்து சொல்லுவான், நீ தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்ய தஜ்ஜால், நீ அல்லாஹ்வெல்லாம் கிடையாது, நீ கடவுள் கிடையாதுன்னு. அவன் சொல்லுவான், உன்னை நான் கொலை செய்வேன், கொலை செய்து விட்டு உயிர்ப்பித்து காட்டுவேன். அப்போ என்ன நம்புவேன், பண்ணு பார்க்கலாம்னு சொல்லுவார் அந்த இளைஞர். அந்த இளைஞனை கொலை செய்து விட்டு அவனை ரெண்டு அப்பிழந்து நடுவால் நடப்பான். நடந்து விட்டு அவனை மீண்டும் எழுப்புவான். அந்த இளைஞன் எழுந்து நின்று அவனை பார்க்கும்போது தஜ்ஜால் சொல்லுவான், இப்போ நம்புறே இல்லையா, நான் தான் உன்னுடைய கடவுள்ன்று. அப்போது அந்த இளைஞன் சொல்லுவான், நீ தான் தஜ்ஜால், இப்போது முடியும் என்றால் என்னை மரணிக்க செய்து உயிர்ப்பித்து காட்ட. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்கள், உன்னால் ஒரு தடவை தான் முடியும் என்று. என்ன அகீதாவில் அவனுக்கு அவ்வளவு தெளிவு இருந்தது. இப்போ நம்ம யாராவது வந்து ஏதாவது ஒரு புதிய செய்தியை சொல்லிட்டு உடனே நம்பி பின்னால் போகிறோம். அதை நமக்கு என்ன தேவை என்றால் நம்முடைய பகுத்தறிவுக்கு எட்டக்கூடிய முறையில் ப்ரூஃப் பண்ணி காட்டினா சரி. அதுக்கு குர்ஆன் ஆதாரம் தேவையில்லை, ஹதீஸ் ஆதாரம் தேவையில்லை, சஹாபாக்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஆதாரம் தேவையில்லை. நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய லாஜிக், நம்முடைய அக்களுக்கு புரியக்கூடிய முறையில் அவன் அதை ப்ரூஃப் பண்ணி காட்டினா உடனே நம்பிடும். சில இந்த சூஃபி ஷேக்மார் இருக்கிறாங்க, உச்சகட்டம் அடைந்தவர்கள், அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, நாங்கள் காபத்துல்லாவில் தொழுதம் பண்ணுவாங்க, மீராஜ் போனோம்னு சொல்லுவாங்க. இப்படியான சில ஷேக்மார் இன்னும் இருக்கிறாங்க சமூகத்தில். அவங்கள்ட்ட சிலர் போவாங்க, போகும்போது அவன் என்ன சொல்லுவானுண்டா, இந்த மௌலவிமாரெல்லாம் இருக்கிறாங்களே, இவங்களெல்லாம் ஷரியத்துடைய ஆலிம்கள், இவங்களுக்கெல்லாம் ஹக்கீகத் மாரிஃபத்தெல்லாம் தெரியாது. அப்படின்னா போனவன் என்னென்ன அவர் சொல்கிறார், ஒன்றுமே புரியுது இல்லையே அப்படி மூக்கில் விரலை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது, உஸ்தாது ஷேக் நீங்கள் என்ன சொல்கிறீங்க புரியலை. இப்போ பாரு, ஒரு ஹதீஸ் வருது, நாயும் உருவப்படமும் உள்ள வீடுகளுக்கு மலக்குகள் வரமாட்டார்கள் என்று. ஷரியாவுடைய ஆலிமட்டை போய் கேளு, இந்த ஹதீஸை சொல்லுவான் சஹீஹ் என்று சொல்லுவான். என்ன அர்த்தம் என்று கேட்டால், வீட்டில் நாயும் இருக்கக்கூடாது, உருவப்படமும் வைக்கக்கூடாதுன்னு பயன் பண்ணுவான். அவனிடம் நம்ம என்ன கேட்குறோம் என்றால், அந்த வீட்டில் மரணம் ஏற்படுகிறதா இல்லையா? எந்த வீட்டில்? நாயும் உருவப்படமும் உள்ள வீடுகளில் உள்ள மனிதர்கள் மரணிக்கிறார்களா இல்லையா? அந்த வீட்டில் மரணம் ஏற்படுகிறதா இல்லையா? ஏற்படுகிறது. உயிரை கைப்பற்றுறது யாரு? மலக்கு. அப்போ அந்த வீட்டுக்கு மலக்கு எப்படி வந்தார்? நாயும் உருவப்படவும் உள்ள வீடுகளுக்கு மலக்குகள் வர மாட்டார்கள். அப்படியாக இருந்தால் இவருடைய வீட்டில் உயிரை கைப்பற்றியது யார்? மலக்கு என்றால் எப்படி வந்தார்? இப்படி கேள்வியை கேட்டோடனே ஷேக்கிட்ட இவ்வளோ விஷயம் இல்லை, உடனே வழிகட்டு போகிறான். இதுக்குத்தான் நம்ம என்ன சொல்ல வேண்டால், அகீதாவில் தெளிவாக இருந்தோம்னா எவனும் வழி கெடுக்க முடியாது. யார் வந்தாலும் நமக்கிட்ட அகீதா பற்றிய நாலேஜ் நமக்கு இருக்கு, எனவே நம்ம அதில் உறுதியாக இருப்போம். எனவே அன்புள்ள சகோதரர்கள், இது அகீதாவை பற்றி பேசுகிற டைம் அல்ல, இருந்தாலும் நம்முடைய இறுதி முடிவு மோசமாக அமைந்து விடாமல் நல்ல முடிவாக அமைய வேண்டுமாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? அகீதா படிக்கணும்னா சொல்கிற விஷயத்தை கொஞ்சம் யோசிங்க, அதற்கான முயற்சிகளை செய்யுங்கள். முயற்சி செய்தால் அல்லாஹ் வழியை இலகுபடுத்துவான் இன்ஷா அல்லாஹ். இரண்டாவதாக, ஒரு மனிதனுடைய முடிவு மோசமாக அமைவதற்கு காரணம்
பாவங்கள் அவனுடைய உள்ளத்தில் சிம்பிளாகி விடுவது. பாவங்கள் சிம்பிளாகிவிட்டால் கடைசி வரைக்கும் சில நேரங்களில் எல்லாம் பாதுகாக்கணும். இப்போ சில சீன்ஸுகள் நீங்கள் மூத்துன்ற இதை யூடியூப்பில் அடித்து பார்த்தீங்கன்னா தெரியும், சில மூத்துகள் எப்படி வருது, இயர்ஃபோன் முன்னால் லேப்டாப் அல்லது ஃபோனில் பாட்டு கேட்ட மாதிரி அப்படியே மூத்து. சிலவன் ட்ரிங்க் பண்ண மாதிரி மதுபான மருந்தின நிலையில் மூத்து. சிலவன் ஏதாவது ஒரு அநியாயத்துக்கு போகிற டைம்ல மூத்து. என்னென்னால் இவர்கள் பாவங்கள் செய்து செய்து அப்படியே அந்த பாவம் இவனுக்கு சிம்பிளாக போயிடுது. சஹாபாக்கள் ஜாஹிலியத்தில் இருந்தவர்கள். ஆரம்பத்தில் ஜாஹிலியத்தில் இருந்து அவர்களுக்கு ஈமான் அல்லாஹு தஆலா கொடுத்தான். அந்த ஈமானுக்கு பிறகு ஜாஹிலியம் என்றால் அவர்களுடைய ஜாஹிலியத் மிக மோசமான ஜாஹிலியத்தனா எல்லாம் இருந்துச்சு. நம்மட காலம் மாதிரி இல்லை. இப்போ ஒரு விபச்சாரம் விடுதி வைக்க முடியாது பப்ளிக்காக. ஆனால் அந்த காலத்தில் காபாவுக்கு பக்கத்திலேயே வீடுகள் கொடி பறக்கும் விபச்சாரம். மதுபானம் எல்லோருடைய வீட்டிலும் உற்பத்தி செய்யப்பட்டது. இப்படியான ஜாஹிலியத்திலிருந்து ஈமானை கொண்டு அவர்கள் அல்லாஹுடைய உதவினால் மீட்சி பெற்றார்கள். பிறகு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வஃபாத்தானதுக்கு பிறகு தாபீன்களுடைய காலத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், இப்போ நீங்கள் சில பாவங்களை சிம்பிளாக பார்க்குறீங்க, உண்மையாக அவர்களுடைய பார்வையில் அது சிறிய பாவங்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இப்போ நீங்கள் சிம்பிளாக பார்க்கிற இந்த பாவங்களை நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் எங்களை அழித்து விடுகிற பெரும் பாவங்களாக பார்த்தோம். அல்லாஹு அக்பர். இன்றைக்கு நமக்கு என்ன பாவம் சுடுவது சகோதரர்களே? சுடுவதுன்னு கேட்டால் எந்த பாவத்தை பார்த்து நம்முடைய உள்ளம் ஒரு வெறுப்பு, ஒரு கோபம், நாம் செய்த எந்த பாவத்தை நினைத்து நம்ம தௌபா செய்திருக்கிறோம் சின்சியராக? நம்ம ஒவ்வொருவருடைய எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் எடுத்து பாருங்கள். நம்ம இவ்வளோ பாவம் செய்கிறோம். நான் நினைக்கிறேன் நம்ம செய்கிற பாவங்களுக்குள் சிறுக்கு செய்யாமல் இருந்தால் மிக மோசமான பாவம் இந்த தொழுகையை மிஸ் பண்ணுறது. இப்போ ஃபஜ்ரு தொழுகை நிறைய பேருக்கு மிஸ் ஆகுது. ஃபஜ்ரு தொழுகை மிஸ் ஆன எத்தனை பேர் காலையில் எழுந்திருந்து அழுது தௌபா செய்திருக்கிறோம். ஜினா செய்வதோடு அல்லாஹ் பாதுகாக்க வேணும், விபச்சாரம் செய்வதோடும் தொழுகையை விடுவதை ஒப்பிட்டால் எது வெயிட் கூடினது? தொழுகையை விடுவது. விபச்சாரம் செய்தவன் காஃபிரா இல்லையா என்ற கருத்து வேறுபாடு கிடையாது. விபச்சாரம் செய்த ஒருவன், மதுபானம் அருந்திய ஒருவன் காஃபிரா இல்லையா என்ற கருத்து வேறுபாடு கிடையாது. ஏன்? அவன் காஃபிர் கிடையாது. அவன் செய்தது ஒரு பெரும்பாவம். ஆனால் தொழுகையை ஒரு மனிதன் விட்டுவிட்டால் அவன் காஃபிரா இல்லையா என்ற கருத்து வேறுபாடு இமாம்களுக்கு மத்தியில் இருக்கிறது. இப்போ பெரிய ஒரு பாவம். இன்றைக்கு நம்மளில் எத்தனை பேர் இதை பாவமாக பார்க்கிறோம்? சிம்பிளாக மிஸ் ஆகிட்டு போ தொழுகை. மெச் பார்த்ததால், டூர் போனதால், ஃப்ரெண்ட்ஸுகளோட பேசிட்டு இருந்ததுனால, தூங்கியதுனால, ஆஃபீஸில் ஓவர் டைம் வேலை செய்ததுனால தொழுகை மிஸ் ஆகிருக்கு. நம்ம இதை நினைத்து இப்போ சில நேரங்களில் ஏதாவது ஒரு வேறு பாவங்கள் ஏதாவது செய்தால் கூட சில நேரங்களில் ஃபீல் பண்ணாலும் தொழுகை விடுவதை யாரும் ஃபீல் பண்ணுறதில்ல. இப்போ தொழுகை விடுவது ஒரு பெரும் பாவம். இப்படி நிறைய பாவங்கள் நம்முடைய வட்டி, அதுக்கு அடுத்ததாக சொல்லுவதாக இருந்தால் வட்டி, இந்த பாவங்கள் எல்லாம் நம்முடைய உள்ளத்தை இன்று உறுத்தாமல் இதை வைத்து பெருமை அடிக்கிற அளவுக்கு பாவங்களுடைய நிலை. இப்படி இருக்கிற ஒருவருடைய மவுத் நல்ல மூத்த அமையும் என்று எப்படி ஆதரவு வைப்பது? சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க என்றால், அவர்கள் ஒரு பாவம் செய்து விட்டால் அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் ஒரு உயரமான இடத்தில் ஒரு கல் இருந்து பாறாங்கல் இருக்கிறது, அந்த கல் விழுந்தால் எந்த இடத்தில் விழுமோ அந்த இடத்தில் ஒரு மனிதன் நிறுத்தப்பட்டிருக்கிறான். ஒரு உயரமான இடத்தில் பெரிய கல் ஒன்று இருக்கிறது, அந்த கல் விழக்கூடிய கண்டிஷன், கீழே ஒருவன் நிறுத்தப்பட்டிருக்கிறான், அந்த ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும்? மிக பயங்கரமாக இருக்கும். அதே போல தான் சஹாபாக்கள் பாவம் செய்தால் அவர்களுடைய ஃபீலிங் இருக்கும். அதற்கு சில எடுத்துக்காட்டுகளை நம்ம பார்க்குறோம். ரமலானில் ஒரு சஹாபி மனைவியோட பகல் நேரத்தில் உடலுறவு கொண்டுட்டார். அவர மனைவி, அவர் செய்தது பாவம். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஓடி வருகிறார், ஹலக்து யா ரசூலல்லா. அவர் பயன்படுத்துகிற வாசகத்தை பாருங்கள், யா ரசூலல்லா நான் அழிந்து விட்டேன் என்று தான் வருகிறார். என்ன அவங்க அப்படி ஃபீல் பண்ணினாங்க.
மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு விபச்சாரம் செய்துட்டு வந்து அதே வார்த்தையை பயன்படுத்துகிறார். ராமிதி அப்படி பண்ணுறாங்க, எங்களுக்குரிய தண்டனை கிடைக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு நம்மிடத்தில் பாவங்கள் சிம்பிளாக போயிடுச்சு. பெரும்பாவங்கள் எல்லாம் ஒரு பொருட்டே இல்லைப்பா. தேவண்டா ஒரு கிளாஸுக்கு தேவண்டா, இது ஷிர்க், இது பிதியத், இது குஃபுர், இது பெரும்பாவம், இது சிறுபாவம்ன்ட்டு லிஸ்ட் போட்டு படிப்போம். நம்மட லைஃபுடைய விஷயத்தில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரப்பிள்ளை சின்ன பையன், அவர்களுக்கு தக்லீஃப் கிடையாது, அல்லாஹ் குற்றம் பிடிக்கவே மாட்டான் பாவம் செய்தால் கூட. அந்த பிள்ளை பேரிச்சம்பளத்தை எடுத்து வாயில் வச்ச உடனே அது சதக்கா பேரிச்சம்பளம், சதக்கா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்திற்கு ஹராம் என்பதனால் துள்ளி குதித்து ஓடி குழந்தையின் வாயில் இருந்த பேரிச்சம்பளத்தை எடுத்து வெளியே போட்டு கஹ் கஹ் பேரனை துப்புங்க துப்புங்கன்னு சொல்கிறாங்க. அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹராமான பொருள் அவர்களோட வயிற்றுக்குள்ளே போயிட்டு, ஒரு ஒரு காலத்தில் ஒருவன் ஜாஹிலிய காலத்தில் இருக்கும்போது அவர்கள் ஒருவனிடம் போய் குறி கேட்கிறார்கள், ஜோசியம் சொல்ல சொல்கிறார், ஆனால் உண்மையான ஜோசியன் இல்லை அவன். அப்போ ஜோசியம் சொன்னார்கள், சாரி மன்னிக்கவன், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்ல, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பணியாள், அந்த பணியாள் இடம் ஒருவர் வந்து ஜோசியம் கேட்கிறார். அப்போ கடைசியில் இவனுக்கு ஜோசியம் தெரியாமலேயே ஜோசியம் தெரியும் என்று சொல்லி முடித்தாச்சு. அதற்குரிய கூலியை கொடுக்கலை. அப்போ இவன் செய்தது என்னது, ஒரு ஹராமான வேலை. அது அந்த காலம், ஜாஹிலிய காலம், எனக்கு ஜோசியம் தெரியும் என்று ஜோசியம் சொன்னான், ஜோசியம் கேட்டவன் பணம் கொடுக்கலை. பிறகு அவன் பணம் கொடுக்குறான், அந்த பணத்தை வைத்து ஒரு பொருளை வாங்குகிறான். அந்த பொருளை கொண்டு வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுத்த உடனே அந்த பொருள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு விருப்பமான பொருள் சாப்பிட்டுட்டாங்க, உணவுப் பொருள் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது தான் அவன் சொல்லுகிறான், அபூபக்கரே இது எப்படி வந்தது என்று உனக்கு தெரியுமாண்டு, நீ கொடுத்தே நான் சாப்பிட்டேன். அவன் ஸ்டோரியை சொல்கிறான். சொன்னவுடன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கையில் இருந்தத்தை வீசி வாயில் உள்ளத்தை துப்பி விட்டு, உண்மையாக அவங்களுக்கு ஹராம் இல்லது, அவர்கள் கையை விட்டு வாந்தி எடுத்தார்கள். வாந்தி எடுத்து அழுது கொண்டு அல்லாஹ்விடத்தில் சொன்னார்கள், யா அல்லாஹ், என்னால் முடியுமானவரை நான் வாந்தி எடுத்து விட்டேன், என்னுடைய உடம்பில் கலந்ததை நீ மன்னித்து விடுவாயாக என்று. நான் சொல்ல வர விஷயம் என்னென்றா, அப்படி பயந்தாங்க பாவங்கள் என்றால். இன்றைக்கு நமக்கு அப்படி பயமெல்லாம் இல்லாமல் போயிட்டு, பாவங்கள் சிம்பிளானால் ஒருவனுடைய இறுதி முடிவு மோசமாக அமைவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. எனவே அதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய இறுதி முடிவு நல்ல முடிவாக அமைய வேண்டும். மலக்குல் மௌத் அலி இஸ்லாம் வந்து, யா ரூஹ தையீபா உஹ்ருஜி இலா மஃபிரத்தி மின் அல்லாஹி வரதுவான், நல்ல ஆத்மாவே அல்லாஹுடைய மன்னிப்பின் பக்கமும் அவனுடைய திருப்தியின் பக்கமும் வெளியே வா என்று நம்முடைய உயிர்களை அழைக்க வேண்டும். அல்லாஹ் அதற்கு நமக்கு தௌஃபிக் செய்ய வேண்டும் இன்ஷாஅல்லாஹ். இப்போ ஒருவர் மௌத்தாகிவிட்டால் அவருக்கு அடுத்ததாக ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்க்கைக்கு பேர் வந்து அல் ஹயாத்துல் பர்சஹியா என்பது. அந்த வாழ்க்கைக்கு பேர் என்ன? அல் ஹயாத்துல் பர்சஹி. பர்சஹன்னா ஒரு திரை. அந்த வாழ்க்கை எல்லோருக்கும் இருக்கிறது, முஸ்லீமுக்கும் இருக்கிறது, காஃபிருக்கும் இருக்கிறது. நெச்சுரலாக, நெச்சுரல் என்றால் சும்மா யதார்த்தமாக மூத்தாகிறவர்களுக்கும் இருக்கிறது, விபத்தில் மூத்தாகிறவர்களுக்கும் இருக்கிறது, எரிந்து சாம்பலாக போகிறவர்களுக்கும் இருக்கிறது. அதில் நமக்கு டவுட் கிடையாது. இந்த இடத்தில் ஒரு அகீதாவுடைய மிக முக்கியமான விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மூமின் குர்ஆனும் ஹதீஸும் சொல்லக்கூடிய விஷயங்களில் தன்னுடைய அறிவை நுழைக்கக்கூடாது. ஏனென்றால் நம்மகிட்ட ஒரு நான் முஸ்லீம் கேட்கலாம், அப்படி சாம்பலான அப்படின்னு, நாங்கள் நம்புகிறோம், நாங்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்டு விட்டோம், அவருக்கு வஹி வருகிறது என்று நாங்கள் நம்புகிறோம், எனவே அது உண்மைதான் என்று நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். நான் முஸ்லீமை திருப்திப்படுத்தணும் என்ற அவசியம் நமக்கு கிடையாது. திருப்திப்படுத்தியதனால் எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க?
இப்போ நிறைய ப்ரோக்ராம்ஸ் இப்போ பார்க்குறோம், டாக்டர் ஜாக்கி நாயக்கா இருக்கலாம் அல்லது வேறு யாராக இருக்கலாம், அவர்கள் லாஜிக்கலாக பதில் சொல்லி திருப்திப்படுத்துகிறார்கள். எத்தனை பேர் அந்த இடத்துல அஷத் உல்லா இலா இல்லா சொல்கிறார். அதே டைமில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் பாருங்கள், நீங்கள் தரஜமத்தில் குரான் கொடுத்து, நீங்கள் சதக்கா கொடுத்து, சில நேரங்களில் நீங்கள் வீடு கொடுத்து, உங்களோடு நல்ல முறையில் பழகியதனால் எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார். ஹிதாயத் அல்லாஹ் கையில் உள்ளது. எனவே நான் முஸ்லீமை திருப்திப்படுத்தி ஆகணும். குறிப்பாக இந்த காலத்தில் ஃபேஸ்புக்கில் நிறைய கேள்வி கேட்பான், நம்ம அவனுக்கு ஒரு குர்ஆன் வசனத்தை போட்டுட்டு போகணும். ஹிதாயத் அல்லாஹ் கொடுக்க வேண்டும். எதை கொண்டு அவனை தாவா செய்ய வேண்டும்? வஹ்யை கொண்டு தான். முஸ்லீம் அல்லாதவனை அழைக்கும் போது வஹ்யை கொண்டு அழைப்போம். எனவே ஒருவன் நம்மகிட்ட வந்து கபருடைய வாழ்க்கை இருக்காண்டா இருக்கு, எரிந்து சாம்பலானவனுக்கு இருக்காண்டா இருக்கு, அதில் எங்களுக்கு கடுகளவும் சந்தேகம் கிடையாது. அப்போ இந்த உலகத்தில் மரணிக்கிற அத்தனை பேருக்கும் பர்சஹுடைய வாழ்வு உண்டு. அந்த வாழ்க்கைக்கு சொல்றது அல் ஹயாத்துல் பர்சஹியா. இந்த நிலையை பொறுத்தவரையில் உலகம் அழியும் வரைக்கும் பர்சஹுடைய வாழ்வு இருக்கிறது. உலகம் அழியும் வரைக்கும் பர்சஹுடைய வாழ்வு இருக்கிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட 10 பேருக்குள் ஒருவர். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நிறைய அவருக்கு சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறியிருக்கிறார். பல சந்தர்ப்பங்களில் தபுக் யுத்தத்தில் அவர் 1000 தங்க காசுகளை கொண்டு வந்து கொடுத்த போது, இதற்கு பிறகு உஸ்மான் இப்னு அஃபான் என்ன செய்தாலும் பிரச்சனை இல்லை என்றார்கள். அவர்கள் பத்ரில் கலந்து கொண்டவர்கள். பத்ரில் கலந்து கொண்டார் உஸ்மான் இல்லைன்னா பிரு ரூமா என்ற கிணற்றை வாங்கி வக்ஃப் செய்தவர். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தை கொண்டவருக்கு நன்மாராயம் கூறினார்கள். பல தடவை நன்மாராயம் கூறப்பட்ட நபித்தோழர். நமக்கு சும்மா சொல்லிட்டா போதும், மற்ற முழு பேரையுமே நரகவாசி ஆக்கிடுவோம். அல்லாஹுடைய தூதர் வஹியின் மூலம் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு சொர்க்கத்தை கொண்ட நன்மாராயம் கூறியிருக்க, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் எங்காவது ஒரு கபரை கண்டால், ஒரு கபரை பார்த்து விட்டால் அந்த இடத்தில் நின்று கடுமையாக அழுவார்கள். எந்த அளவுக்கு கடுமை என்றால், அவர்களுடைய தாடி நனைகிற அளவுக்கு அழுவார்கள் என்றால் கபருடைய வாழ்க்கை அவ்வளவு பயங்கரமானது, ஆபத்தானது. ஒரு மனிதன் மௌத்துக்கு பிறகு சந்திக்கிற முதலாவது நிலை கபர் ஆகும். அதிலே அவன் வெற்றி பெற்று விட்டால் அடுத்த எல்லாமே ஹயர். அதில் தோற்று விட்டான் என்றால் அடுத்தது எல்லாமே பயங்கரம். இப்போ கபருடைய வாழ்வை பற்றி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த அன்சாரி தோழருடைய ஜனாசா நல்லடக்கத்தில் கலந்து கொண்டிருக்கும் போது அவர்கள் உரையாற்றினார்கள். அப்போ சொல்கிறார்கள், ஒரு நல்லடியானுடைய உயிரை மலக்கு வந்து இப்படி கைப்பற்றி கொண்டு போகும்போது பின்னால் ஏனைய மலக்குகள் ஜாயின் பண்ணுவாங்க, அவர்கள் வானத்தின் எல்லைக்கு போவாங்க. போகும்போது அல்லாஹ் சொல்லுவான், என்னுடைய அடியானை நான் பூமியிலிருந்தே படைத்தேன், பூமியிலிருந்து எழுப்புவதாக வாக்களித்திருக்கிறேன், எனவே பூமிக்கு அவனுடைய உயிரை கொண்டு செல்லுங்கள் என்றதும் திரும்ப ரிட்டர்ன் ஆகிறான். அவனுடைய அந்த உடல் எந்த இடத்தில் இருக்குதோ அந்த இடத்திற்கு மீண்டும் அவனுடைய உயிர் வரும். கொண்டு வந்து அவனுடைய உயிரை கொடுத்த பிறகு அவன் நம்ம ஃபஸ்ட்டாக சொன்ன மனிதன் நல்ல மனிதன், உடம்பில் உயிர் ஊதப்படும். ஊதப்பட்ட பிறகு இரண்டு மலக்குகள் வருவார்கள், ஒருவர் முன்கர் இன்னமொருவர் நக்கீர். இந்த மனிதனை எழுப்பி உட்கார வைப்பார்கள். உட்கார வைத்து அவனிடத்தில் சில கேள்விகள் கேட்பார்கள். அதில் பிரதானமான ஒரு கேள்வி என்ன? உன்னுடைய ரப்பு யார்? இரண்டாவது கேள்வி, உன்னுடைய மார்க்கம் என்ன? மூன்றாவது கேள்வி, உன்னுடைய நபி யார்? அல்லது மன் ரப்புக்க மா தீனுக்க மா ஹாதர் ரஜுலுல்லதி புஇஸஃபிக், உனக்கு அனுப்பப்பட்ட அந்த மனிதர் யார்? இன்னும் ஒரு ரிவாயத்தில் குர்ஆனை பற்றி அவனிடத்தில் கேட்கப்படும். இப்படி கேள்விகள் கேட்டால் அந்த மனிதனுக்கு தெரியும். எப்படி தெரியும்? அறிந்திருக்கிறான், படித்திருக்கிறான். மன் ரப்புக்க என்று கேட்கும்போது அவனுக்கு அல்லாஹ் யார், அல்லாஹுடைய பண்புகள் என்ன, அல்லாஹுடைய பேர்கள் என்ன,
அல்லாஹுடைய கலாம் என்ன சொல்லுகிறது, அல்லாஹுடைய தூதர் அல்லாஹை பற்றி என்ன சொல்கிறார்கள் என்பதையெல்லாம் அவனால் முடியுமானவரை படித்திருக்கிறான். எனவே ரப்பி அல்லாஹ் என்று சொல்லுவான். அதற்கு அடுத்ததாக அவனிடத்திலே மா தீனுக்கு என்று கேட்கும்போது இஸ்லாம் என்றால் அவனுக்கு என்ன என்று தெரியும், இஸ்லாத்தின் அடிப்படைகள் தெரியும், இஸ்லாத்தின் அடிப்படை மூலாதாரங்கள் தெரியும், இஸ்லாத்தை அவன் படித்திருக்கிறான். எனவே தீனியல் இஸ்லாம் என்று சொல்லுவான். உனக்கு அனுப்பப்பட்ட தூதர் யார் என்று கேட்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறை படித்திருக்கிறான். அவர்கள் பற்றி ஒரு பூரணமான தெளிவு அவனுக்கு இருக்கிறது. எனவே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னு சொல்லுவான். குர்ஆனை பற்றி கேள்வி கேட்கப்படும் போது இவன் குர்ஆன் ஓத தெரிந்தவன், குர்ஆனுடைய தர்ஜமாவை படித்தவன், குர்ஆனுடைய தஃப்சீரை அறிந்தவன். எனவே இந்த மனிதன் குர்ஆனை பற்றி கேட்டால் குர்ஆனுக்கு அழகான பதில் சொல்லுவான். இப்போது அந்த மனிதனுடைய கபர் விசாலமாக்கப்படும். சுவர்க்கத்தில் அதே நேரத்தில் இவனுக்கு ஃபஸ்ட்டுக்கு என்ன செய்வாங்க, மலக்குகள் நரகத்திலிருந்து நரகத்தினுடைய ஒரு வாசலை திறந்து காட்டி சொல்வார்கள், இதுதான் நீ உலகத்தில் மோசமாக நடந்திருந்தால் உனக்கு கிடைக்க வேண்டிய இடம் என்று அதை காட்டிவிட்டு பிறகு சுவர்க்கத்து வாசலை திறந்து இதுதான் இப்போது உனக்குரிய இடம் என்று சுவர்க்க வாசலை காண்பிப்பார்கள். அந்த மனிதன் அப்போது மகிழ்ச்சி அடைவான், சந்தோஷம் அடைவான். நான் இந்த நல்ல செய்தியை என்னுடைய குடும்பத்திற்கு சொல்லிவிட்டு வர வேண்டும், அதற்கு நீங்கள் ஒரு சந்தர்ப்பம் கொடுங்கள் என்று சொல்லும்போது மலக்குகள் சொல்வார்கள், இதுக்குள்ளே வந்தால் போக முடியாது, நம் கனவுமத்தில் அருஸ், ஒரு புது மணமகன் மற்றவர்களுடைய தொல்லைகள் இல்லாமல் எப்படி தூங்குவானோ அதே போன்று நீ தூங்குவாயாக என்று அவனுக்கு சொல்லப்படும். அந்த சுவர்க்கத்தின் வாசலை அவனுக்கு திறந்து வைக்கப்படும், அந்த இன்பங்களை அனுபவித்துக் கொண்டு அவன் தூங்குவான். இன்னும் ஒரு ரிவாயத்தில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த மனிதனை நோக்கி ஒரு பிரகாசமான முகம் வரும். அந்த முகத்தை அந்த வருகையுடைய தோற்றத்தையுடைய அந்த முகத்தை பார்க்கும்போது இவனுக்கு சந்தோஷமாக இருக்கும். அவர் நெருங்கும்போது நீங்கள் யார், நீங்கள் யார் என்று இவன் கேட்பான், நான் யாரும் அல்ல, உலகத்தில் நீ செய்த சாலிஹான அமல்கள் தான் நான். உலகத்தில் இருக்கும்போது நன்மை செய்வதில் நீ வேகமாக இருந்தாய், பாவங்கள் விஷயத்தில் நீ பின்வாங்கக்கூடியவனாக இருந்தாய், உனக்கு நன்மாராயம் உண்டாகட்டும் என்று அவர் சொல்லுவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதற்கு பிறகு அந்த மனிதன் நிம்மதியாக தூங்கிட்டே இருப்பான், எந்த விதமான சஞ்சலமும் இல்லாமல் சங்கடமும் இல்லாமல். அதே நேரத்தில் பாவி அவன் மூத்தானால் அவனுடைய உயிரை கொண்டு செல்லும் போது மலக்குகள் கேட்பார்கள், துர்வாடை வீசக்கூடிய உயிரை கொண்டு வருகிறீர்களே, யாருடைய உயிர் என்று பேரை சொல்லுவாங்க, இன்னாருடைய என்று திட்டுவாங்க மலக்குகள், சாபமிடுவார்கள். கடைசியில் அவர்கள் வானத்தின் எல்லை வரையும் போகும்போது அல்லாஹ் சொல்லுவான், இவனை பூமியில் இருந்து படைத்தேன், பூமிக்கு கொண்டு செல்லுங்கள் என்று அவனுடைய உயிர் கொண்டு வந்து கொடுக்கப்படும். கொடுக்கப்பட்டால் மலக்குகள் வந்து அவனை எழுப்பி உட்கார வைப்பார்கள். உட்கார வைத்து உன்னுடைய ரப்பு யார் என்று அவனுக்கு தெரியாது. ரப்பு யார் என்று இவனுக்கு தெரிஞ்ச ரப்பெல்லாம் பணம், பதவி, உலகம், மனோ இச்சை, இவைகள் தான் இவனுக்கு தெரிந்த ரப். எனவே அவன் ஹா ஹால அதிரி, எனக்கு தெரியாதே தெரியாதே என்று கத்துவான். இரண்டாவது கேள்விக்கும் உன்னுடைய மார்க்கம் என்ன, அதற்கும் இவனுக்கு ஒன்றுமே தெரியாது. வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு போனால் கூட மஸ்ஜிதுக்குள்ளே போகிறல்ல, தொழுகை ஆரம்பிக்கும் வரைக்கும் வெளியில் உட்கார்ந்து பேசிகிட்டு இருப்பான். குர்ஆன கையில் தொட்டது கிடையாது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு படித்தது கிடையாது, இஸ்லாத்தை பற்றி எந்த அடிப்படை அறிவும் கிடையாது. உன்னுடைய மார்க்கம் என்னென்று கேட்டால் ஹா ஹால அதிரி. மூன்றாவதாக உனக்கு அனுப்பப்பட்ட தூதர் யார் என்றால் அதற்கும் ஹா ஹா ல அதிரி. குர்ஆனை பற்றி கேட்டால் அதற்கும் எனக்கு தெரியாது. இந்த மனிதனுடைய கபரிலே ஒருவர் சாட்டப்படுவார், ஒரு மலக். அவர் பார்ப்பதற்கு பயங்கரமான தோற்றத்தையுடையவர், அவருடைய காது கேட்காது, கண் பார்வையற்றவர். அல்லாஹ் அப்படி ஒரு செட்டப்பை வைத்திருக்கிறார். அவருடைய கையில் ஒரு சம்மட்டி கொடுக்கப்படும், அந்த சம்மட்டியினால் இந்த உலகத்தில் உள்ள மலைக்கு அடித்தால் மலை சுக்குநூறாகிவிடும். அந்த சம்மட்டியினால் இவனுக்கு ஓங்கி ஒரு அடி அடிப்பார், பூமியின் கீழே சென்று மேலே வருவான்.
நரகத்தின் வாசல் திறந்து காட்டப்படும். இவனை நோக்கி ஒரு பயங்கரமான முகம் வரும், கண்டால் கத்துவான், இவன் சத்தமிட்டு கத்துவான், என்னிடம் வராதே, நெருங்காதே என்று. ஆனால் அந்த முகம் இவனை நெருங்கி கொண்டே இருக்கும். எனக்கு பயம் அதிகரிக்கும் போது அவர் சொல்லுவார், நான் யார் தெரியுமா, நான் தான் நீ செய்த பாவங்களின் மொத்த வடிவம். நீ உலகத்தில் இருக்கும்போது பாவம் செய்வதில் வேகமாக இருந்தாய், நன்மை செய்வதில் பின்வாங்கி கொண்டிருந்தாய், உனக்கு நாசம் உண்டாகட்டும் என்று அவர் சொல்லுவார். மறுமை நாள் வரைக்கும் இவனுக்கு கபரில் வேதனை தான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்படியான கபருடைய வேதனையிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கு. அதனால தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் சலாம் கொடுப்பதற்கு முன்னால் நான்கு விஷயங்களிலிருந்து பாதுகாப்பு தேடுமாறு நமக்கு கட்டளையிட்டார்கள். அதில் ஒன்று மின் அதாபில் கபர், கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடுமாறு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்கள். கபருடைய வேதனையிலிருந்து நம்ம பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த கபரிலே வேதனைகளை பெற்றுத்தரக்கூடிய சில செய்திகளை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அடையாளப்படுத்துகிறார்கள். சில பொதுவாக காஃபிர்களுக்கெல்லாம் கபரில் வேதனை தான், முஷிரிக்குகளுக்கெல்லாம் கபரில் வேதனை தான். தௌஹீத்வாதிகளாக இருந்து, தௌஹீத்வாதின்னு நான் சொல்ல தௌஹீத் ஜமாத் அல்ல, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவுக்குரிய பொருள் விளங்கியவர்களாக இருந்து சில பாவங்களை செய்தால் கபரில் வேதனை கிடைக்கும். அதில் ஒன்று என்னவென்றால், ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு இப்படி போயிட்டிருக்கும்போது அவர்கள் திடீரென இரண்டு கபர்களை கடக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அந்த கபர்களை கடக்கும்போது அவர்கள் சொன்னார்கள், இன்னஹுமா லயுஅத்தபான் வ இன்னஹுமா வமா யுஅத்தபானி ஃபீ கபீர், இன்னஹுமா லயுஅத்தபான் வமா யுஅத்தபானி ஃபீ கபீர். இவர்கள் இரண்டு பேரும் வேதனை செய்யப்படுகிறார்கள் கபருக்குள்ளே, ஆனால் அவர்கள் வேதனை செய்யப்படுவது ஒரு பெரிய விஷயத்தில் அல்ல. பெரிய விஷயத்தில் அல்ல என்ற மக்களுடைய பார்வையில், ஆனால் அவர்கள் செய்தது பெரும்பாவம், கபருடைய வேதனை பெரும்பாவத்துக்குத்தான் கிடைக்கும். இவர்கள் இரண்டு பேரும் வேதனை செய்யப்படுகிறார்கள், அவர்கள் வேதனை செய்யப்படுகிற விஷயம் இவர்களுடைய பார்வையில் பெரியதல்ல. இவர்களில் ஒருவருடைய வேலை என்னவென்றால், ஃபக்கான எஸ் ஆ பின் நமீமா, கோல் சொல்லி திரிவது. ஏதாவது தகவல் கிடைத்தால் எஸ் ஆ சா எஸ் ஆண்ட விரைந்து செல்வது, கோல் மூட்டி திரிகிறது. இரண்டாவது மனிதர், லா எஸ்தத்திரு மின் பௌலிஹி, சிறுநீர் கழிக்கும் போது தன்னை மறைத்து கொள்ள மாட்டார். சிறுநீர் கழித்து கொள்ளும் போது தன்னை மறைத்து கொள்ள மாட்டார், அவுரத்தை வெளிப்படுத்துவார். இன்னும் ஒரு ரிவாயத்தில், லா எஸ்தன்ஜிஹு மினல் பௌல், சிறுநீர் கழித்து விட்டு ஒழுங்காக சுத்தம் செய்ய மாட்டார் என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க என்றால், இவங்க ரெண்டு பேரும் நல்லவர்கள், நல்லவர்கள் என்றால் முஷ்ரிக் அல்ல, காஃபிர் அல்ல, ஆனால் இந்த பாவத்திற்காக அவர்களுக்கு கபருக்குள்ள வேதனை என்பதனால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஈச்சம்மட்டை எடுத்து அதை இரண்டாக கிழித்து ரெண்டு கபருலையும் ஓண்ட நாட்டினாங்க. நாட்டிட்டு சொன்னாங்க, இந்த இரண்டும் ஈரமாக இருக்கும் வரைக்கும், பச்சையாக இருக்கும் வரைக்கும் இவர்களுடைய வேதனை குறைக்கப்படும் என்னாங்க. அந்த வேதனை குறைக்கப்படுறதுக்கான காரணம் என்ன? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாத். அதனால் நம்மெல்லாம் ஈரமான மட்டைகளை நாட்டி வச்சால் வேதனை குறைக்கப்படும் என்பது என்னுடைய அர்த்தம் இல்லை. அதை மக்கள் தப்பாக புரிஞ்சு சில ஊர்களில் பூக்கண்டு செடிகள் கூட நாட்டுவாங்க, அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதில். இது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்குரிய ஸ்பெஷலான விஷயம். இங்கே நம்ம பார்க்கிற முக்கியமான அம்சம் என்னவென்றால், இந்த கபரில் வேதனையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரியம் என்ன? கோல் மூட்டுறது. எல்லாம் பாதுகாக்க வேண்டும். இது எல்லோருகிட்டையும் இப்போ ஆரம்ப காலங்களில் பெண்கள்கிட்ட தான் இது கூடுதலாக இருந்தது. இப்போ பெண்களை விட அதிகமாக ஆண்களிடம் வந்து விட்டது.
சும்மா பேசிட்டு இருக்கிறது, பிறகு அடுத்தவர்கிட்ட அதே செய்தியை டெவலப் பண்ணி கொடுக்கறது. கோல் மூட்டக்கூடியவன் சுவர்க்கம் செல்ல மாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். எனவே இந்த கோல் கொண்டு திரிகிற விஷயத்தில் மிக கவனமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். அதே போல் சிறுநீர் கழிக்கும் போது முடியுமானவரை நம்மை நாம் மறைத்து கொள்ள வேண்டும். அதே போல் ஒழுங்கான முறையில் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நம்மை கபருடைய வேதனையை பெற்றுத்தரக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான அம்சம் என்னென்றால், ஒரு நீண்ட ஹதீஸ். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள், அவங்கள்ட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சு என்னென்றால், மக்களுக்கு டீச் பண்ணுற முறைகளில் அவர்கள் ஒரு நல்ல எஃபெக்டிவாக டீச் பண்ணக்கூடிய ஒரு ஆசிரியர். அவர்களுக்கு வஹி வந்து கனவிலும் வரும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி கனவிலும் வரும். இப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது விட்டு சில நேரங்களில் ஃபஜ்ர் தொழுகை பிறகு கேட்பாங்க, இன்று உங்களில் யாராவது கனவு கண்டீர்களா என்று. அந்த அடிப்படையில் ஒரு நாள் கேட்டார்கள், இன்று உங்களில் யாராவது கனவு கண்டீர்களா என்று கேட்ட உடனே யாருமே சொல்லலை. ஏன்னா இப்போ கனவு கண்டால் சொல்லுவாங்க சஹாபாக்கள், அந்த கனவுக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சில நேரம் பலன்கள் கூட சொல்லுவாங்க, இப்படித்தான் என்று. இப்போ அன்று யாருமே சொல்லவில்லை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் ஒரு கனவு கண்டேன். இரண்டு மனிதர்கள் வந்தார்கள். அவர்கள் என்னுடைய கையை பிடித்து கொண்டு ஒரு புனிதமான பூமியை நோக்கி என்னை அழைத்து சென்றார்கள். இப்படி அழைத்து செல்லும்போது ஒரு மனிதர் இருக்கிறார். அவருடைய பக்கத்திலே ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார். ஒரு மனிதர் இருக்கிறார், அவருக்கு பக்கத்திலே இன்னும் ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார். நின்று கொண்டிருக்கிறவர்களுடைய கையிலே ஒரு கூரிய ஆயுதம் இருக்கிறது. அந்த கூரிய ஆயுதத்தினால் உட்கார்ந்திருக்கிறவருடைய, அதுக்கு என்ன சொல்கிறது, தாடை, அந்த தாடைக்குள்ள அந்த ஆயுதத்தை நுழைத்து கிழிக்கிறார். வாய்க்குள் விட்டு அந்த தாடையை ஃபுல்லாக கிழித்து இப்படி கழுத்து வரைக்கும் அது வரும் வரைக்கும் கிழிக்கிறார். அது கிழிந்து விட்டதும் மறுபக்கம் போய் கிழிக்கிறார். வலது பக்கம் கிழிந்தால் இடது பக்கம் போகிறார், பிறகு இடது பக்கம் கிழிச்சிட்டு வலது பக்கம் போகிறார். இப்படி மாறி மாறி கிழித்து கொண்டே இருக்கிறார். அப்போது நான் என்னை அழைத்து சென்ற இரண்டு பேரிடமும் கேட்டேன், இது என்ன? அவர்கள் சொன்னார்கள், இன் தலிக் இன் தலிக், முதல்ல போ, என்னென்ற விவரத்தை பிறகு பார்ப்போம். பிறகு போகிறோம். போனால் ஒரு மனிதர் படுத்து கொண்டிருக்கிறார். பிடரியை கீழே வைத்து மல்லாக்கப்படுத்து கொண்டிருக்கிறார், முகத்தை மேலே காட்டிக்கொண்டு. அவருக்கு பக்கத்திலே ஒரு மனிதர் நின்று கொண்டிருக்கிறார். அவருடைய கையில் பெரிய பாறாங்கல் இருக்கிறது. அந்த நிற்கிற மனிதர் தன்னுடைய கையில் உள்ள பாறாங்கல்லை எடுத்து படுக்கிறவருடைய தலையில் போடுகிறார். போட்டால் அவருடைய தலை அப்படியே சுக்குநூறாக உடைகிறது, கல் உருண்டு செல்கிறது. அந்த நிற்கிறவர் அந்த கல்லை எடுக்கப் போகிறார், அதற்குள் தலை பழையபடி வந்து விடுகிறது. திரும்ப கொண்டு வந்து அந்த கல்லை தலையில் போட்டு தலையை உடைக்கிறார். இதை பார்த்த நான், என்ன இது என்ன இது என்று கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், இன் தலிக் இன் தலிக், முதல்ல இங்கிருந்து கிளம்பு என்று சொன்னார்கள். பிறகு அங்கிருந்து நாங்கள் கிளம்பினோம். கிளம்பினால் ஒரு இடம் வந்தது, ஒரு புகை போக்கி போன்ற ஒரு துவாரம். அதனுடைய மேல் பகுதி சிறியதாகவும் கீழ்ப்பகுதி பெரியதாகவும் இருந்த சிம்னி, அந்த வடிவத்தில் அது இருக்கிறது. கீழே கடுமையாக நெருப்பு மூட்டப்பட்டிருக்கிறது. அந்த நெருப்பு அவர்களை துரத்தும் போது அவர்கள் வெளியாக பார்க்கிறார்கள், ஆனால் முடியவில்லை. அதற்குள் ஆண்களும் பெண்களும் அந்த நெருப்புக்குள்ளே கிடப்பதை பார்த்தோம். யார் என்று கேட்டதற்கு அதற்கும் போ என்று சொன்னார்கள். அங்கிருந்து இன்னும் ஒரு இடத்திற்கு சென்றோம். அங்கே ஒரு ஆறு இருந்தது. அந்த ஆறு முழுக்க இரத்தம். ஆற்றிலே இருக்கிற தண்ணீர் வந்து இரத்தம். அந்த தண்ணீரில் ஒரு மனிதர் நின்று கொண்டிருக்கிறார். ஆற்றின் நடுவில், அந்த இரத்த ஆற்றின் நடுவிலே இன்னும் ஒரு மனிதர் நிற்கிறார்.
அந்த ஆற்றில் இருக்கிற மனிதன் கரையை அடைய முயற்சி செய்யும் போதெல்லாம் இந்த கரையிலே நிற்கிறவர் கல்லால் எறிந்து அவரை உள்ளே தள்ளுவார். இது என்ன என்று கேட்டோம், அதற்கும் நீ போ என்று எனக்கு அந்த மலக்குகள் சொன்னார்கள். பிறகு ஒரு பச்சை பசேல் என்ற ஒரு பூங்காவனத்தை நோக்கி அழைத்துச் சென்றார்கள். அந்த பூங்காவனத்தின் மரங்கள் இருந்தன. அந்த மரத்தின் அடியில் ஒரு வயோதிபரும் சிறுவர்களும் இருந்தார்கள். அங்கு அழகான ஒரு காட்சியை நான் பார்த்தேன். அதைவிட சிறந்த ஒரு காட்சியை நான் பார்க்கவில்லை. அப்படியே என்னை அழைத்துச் சென்ற அவர்கள் அப்படியே அந்த காட்சியோடு என்னை வெளியே கொண்டு வரும்போது அவர்களிடம் நான் கேட்டேன், நீங்கள் என்னை இப்படி சுற்றித் திரிந்தீர்களே, என்ன நான் பார்த்ததற்குரிய விளக்கத்தை சொல்லுங்கள் என்று சொன்னதும் இரண்டு பேரும் அதற்குரிய விளக்கத்தை எனக்கு சொன்னார்கள். அவர்கள் பார்த்த காட்சி எத்தனை காட்சி சொன்னோம்? இப்போ அஞ்சு காட்சி. ஒன்று என்ன, ஒரு மனிதர் உட்கார்ந்திருக்கிறார், இன்னொரு நிற்கிறார், தாடை கிழிக்கப்படுகிறது. இரண்டாவது காட்சி, படுத்து கொண்டிருக்கிறவருடைய தலையில் பாறாங்கல் போடப்படுகிறது. மூன்றாவது காட்சி, சிம்னி போன்ற இடத்தில் நெருப்பு மூட்டப்பட்டு ஆண்களும் பெண்களும் அதற்குள் தள்ளப்படுகிறார்கள். நான்காவது காட்சி, இரத்தாறு. ஐந்தாவது காட்சி, ஒரு பூங்கா, அதிலே மரம், மரத்துக்கு கீழே வயோதிபர், சிறுவர்கள். இந்த ஐந்து காட்சிகளுக்கும் அழைத்துச் சென்றவர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். முதலாவது, தாடை கிழிக்கப்பட்ட மனிதன் யார் என்றால் பொய் சொல்லக்கூடியவன். ஒரு பொய்யை பரப்பி விடுவான், உலகம் முழுக்க அந்த பொய் போய்விடும். ஒரு பொய்யை போய் யாராவது நாலு பேர் இருக்கிறத போய் ஒரு பொய்யை சொல்லிடுவான், அவனிடமிருந்து அந்த பொய் வேகமாக பரவிக்கொண்டே இருக்கும். அந்த மனிதன். இரண்டாவது மனிதர், தலை உடைக்கப்பட்டவர் யார் என்றால் ரஜுலுன் அல்லமஹுல்லாஹுல் குர்ஆன். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் குர்ஆனை கற்றுக் கொடுத்தான். ஃபனாம அன்ஹு பில்லைல், இரவிலே அவன் அதை விட்டு விட்டு தூங்கி விடுவான். வலம் யஅமல் ஃபீஹி பின்நஹார், பகலிலே அந்த குர்ஆனை கொண்டு அமல் செய்ய மாட்டான். இரவில் தூங்கி விடுவான், பகலில் அமல் செய்ய மாட்டான். இப்படி இவனுக்கு மறுமை நாள் வரைக்கும் நடந்து கொண்டே இருக்கும். இந்த மனிதனுக்கு அவனுடைய தலையில் அந்த பாறாங்கல் போடப்பட்டு உடைக்கப்படுகிற நிகழ்வு யுஃபஅலு பிஹி இலா யௌமில் கியாமா, மறுமை நாள் வரைக்கும் இப்படி அவனுக்கு செய்யப்பட்டு கொண்டிருக்கும். யார் ஆளிவர்? குர்ஆனுடைய நுழைஜ் இருக்கு இவருக்கு. அல்லாஹ் குர்ஆனுடைய நுழைஜை இவருக்கு கொடுத்தான். ஆனால் இவர் இரவில் அந்த குர்ஆனை தூக்கி வைத்து விட்டு தூங்கி விடுவார், பகலில் இந்த குர்ஆனை கொண்டு அமல் செய்ய மாட்டார். இதுக்கு சில அறிஞர்கள் விளக்கம் சொல்லும்போது, இவர் தொழாமல் தூங்கியவர். இரவில் தூங்கியவர் என்றால் என்ன அர்த்தம்? தொழுகையை விட்டு விட்டு தூங்கி, இஷா தொழுகையும் கிடையாது, ஃபஜ்ரு தொழுகையும் கிடையாது. மூன்றாவதாக அவர்கள் பார்த்த இந்த சிம்னி போன்ற காட்சி, விபச்சாரத்தில் ஈடுபட்ட ஆண்களும் பெண்களும். இரத்தாறு, நடுவிலே நின்றவர் வட்டி சாப்பிட்டவர், வட்டி சாப்பிட்டவர். மரத்தின் அடியில் இருந்த வயோதிபர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அவரை சூழ இருந்த குழந்தைகள், சூழ இருந்தவர்கள் குழந்தைகள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த அழைத்து சென்ற இரண்டு பேரும் விளக்கம் கொடுத்தார்கள். இந்த அழைத்து சென்ற இரண்டு பேரும் இரண்டு மலக்குகள். இந்த செய்தியில் சொல்லப்படுற ஒரு இடத்தில் எப்படி வருது என்றால், அவருடைய குர்ஆனை ஓதிருப்பார், குர்ஆனை கொண்டு அமல் செய்யாமல் தொழுகையை விட்டவராக இருப்பார், அவருடைய தலையில் பாறாங்கல் போடப்பட்டும் யுஃபாலு பிஹி இலா யௌமில் கியாமா, மறுமை நாள் வரைக்கும் இப்படி நடக்கும் என்றால் எங்கே நடக்குது? கபருக்குள்ளே நடக்குது. அப்போ இந்த செயல்கள் கண்டிப்பாக நம்மை கபரில் வேதனைக்குரியவர்களாக மாற்றிவிடும். அதே போன்று கபருக்குள்ள வேதனையை பெற்றுத்தரக்கூடிய இன்னொரு விஷயம்தான் கடன். கடன் மிக ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். ஆரம்ப காலங்களில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசா ஒன்று கொண்டு வரப்பட்டால் ஃபஸ்ட்டு கேட்பாங்க, இவர் யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டி இருக்கிறதா என்று கேட்பார்கள்.
இல்லை என்று சொன்னால் தொழுவிப்பார்கள், ஆம் என்று சொன்னால் யாராவது பொறுப்பெடுக்கிறீர்களா என்று கேட்பார்கள். யாராவது பொறுப்பெடுத்த அல்லாஹுடைய தூதர் இமாமாக நின்று தொழுகை நடத்துவார்கள். யாருமே பொறுப்பெடுக்காவிட்டால் அல்லாஹுடைய தூதர் நீங்கள் யாராவது தொழுவீங்கள் என்று சொல்லிட்டு போயிடுவாங்க. பிறகு என்ன செய்வாங்க என்றால் கடன் இருக்கிறதா என்று விசாரிப்பாங்க. யாரா ஆம் என்றால் இல்லை என்றால் தொழுவிப்பார்கள், ஆம் என்றால் யாராவது பொறுப்பெடுக்கிறீர்களா என்று கேட்பார்கள். பொறுப்பெடுத்த தொழுவை நடத்துவார்கள். யாருமே பொறுப்பெடுக்க முன்வராத போது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நான் அதற்கு பொறுப்புண்டு. பைத்துல் மாலிலிருந்து அந்த கடனை அவர்கள் அடைப்பார்கள், அதுக்கு பிறகு தான் தொழுகை நடத்துவார்கள். இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அல்லாஹ்வுடைய பாதையில் போராடி ஷஹீதாகுவது. ஷஹீதுடைய உடம்பிலிருந்து விழக்கூடிய ஒரு சொட்டு ரத்தம் பூமியில் விழுவதற்கு முன்னால் அவனுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டுவிடும். ஆனால் கடனை தவிர, இப்போ கடன் என்பது கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு மனிதனுடைய கபரில் அவனுக்கு வேதனையை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது என்பதை சஹிஹான ஹதீஸ்களின் மூலம் நாம் தெரியக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த கபரிலிருந்து நாம் கபருடைய வேதனையிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேட வேண்டும். கபர் ஒரு பயங்கரமான இடமாகும். கபரை பற்றி சொல்லும்போது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அல் குபூரு ரௌதத்தும் மின் ரியாதுல் ஜன்னா அவ் ஹுஃப்ரத்தும் மின் ஹுஃபரின் நீரான். ஹதீஸினுடைய தரத்தில் சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஏனைய ஹதீஸ்களை வைத்து பார்க்கும்போது அது சஹிஹானதாக தெரிகிறது. என்னென்றால் கபறுகள் ஒன்றில் சுவன பூங்காவாக இருக்கும் அல்லது நரக படுகொலையாக இருக்கும் என்று சொன்னார்கள். இந்த கபருடைய வேதனையிலிருந்து நாம் பாதுகாப்பு பெற்றால் மஹ்ஷரில் பயப்பட தேவையில்லை. நான் நினைக்கிறேன் உங்களுக்கு மஹ்ஷர் அடுத்த வகுப்பு இருக்கின்ற நாளை இன்ஷா அல்லாஹ். அந்த மஹ்ஷர் என்பது மிக பயங்கரமானது. அந்த மஹ்ஷரில் கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாக்கப்பட்ட மனிதன் நிச்சயமாக பாதுகாப்பு பெறுவான். கபரில் பாதுகாப்பு பெறாத ஒரு மனிதன் மஹ்ஷரிலே பாதுகாப்பு பெற முடியாது. எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் நிச்சயமான உறுதியான ஒன்றாக மௌத் இருக்கிறது. இந்த மௌத்திலிருந்து யாருமே தப்ப முடியாது. எங்கு தான் விரண்டோடினாலும் அல்லாஹ் பிடிப்பான். மௌத் நம்மை சந்தித்தே தீரும். எப்போது மௌத்தாகுவோம் என்பது நமக்கு தெரியாது. மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்த நேரம் வரும்போது நம்மிடம் வந்து உட்கார்ந்து கொள்வார்கள். அவர்கள் நம்முடைய உயிரை யா ரூஹத் தையீபா என்று அழைக்க வேண்டும், நல்ல ஆத்மாவே என்று அழைக்க வேண்டும் என்ற ஆசையும் பிரார்த்தனையும் எப்போதும் நமக்கு இருக்க வேண்டும். நம்முடைய இறுதி முடிவு நல்ல முடிவாக அமைய வேண்டும். நம்முடைய கபர் சுவன பூங்காவாக அமைய வேண்டும். மறுமையிலே அரசின் கீழ் நிழலை பெற்று ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தை நாம் எல்லோரும் அடைய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அந்த பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய பெற்றோர் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய உறவினர்கள் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. வஆஹிரு தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.